ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. நம்முடைய ஜூனியர் சர்ச் ஆண்டு விழா ஆரம்பமாக இருக்கிறது. எல்லா சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் வந்து அமர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. பிள்ளைகள் எல்லாம் முழங்காற்படிடுவோமா? ஹலலூயா, 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 ஹலலூயா. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹலலூயா, எங்களை நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ளவரே, ஹலலூயா. எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹலலூயா, ஹலலூயா. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், நீ நல்லவர், எங்களோடு கூட இருக்கிறவர். ஹலலூயா. சிறு பிள்ளைகளை அரவணைத்தவர், ஆசீர்வதிக்கிறவர். அப்பா, எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹலலூயா, 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 ஹலலூயா. பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக இந்த இருதயத்தோடு இந்த வருஷம் வெஸ்லி அவர்கள் நடத்துவார்கள். தொடர்ந்து ஆராதனையும் நடத்தி இந்த ஆராதனையினுடைய இறுதி ஜெபத்தை சிஸ்டர் ஜெனிதா லெட் அவர்கள் ஏறெடுப்பார்கள். ஹலேலூயா, சத்தமா சொல்லலாமா? ஹலேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா எல்லாரும்? சரி, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பாடலே பாடி, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி கேட்பது போல அந்த பாடல் எல்லாம் உற்சாகமாய் பாடலாமா? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல், புவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சகர், புவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சகர். சாக்கு போக்கு சொல்லாமல் காக்கும் செட்டை
பாடலே பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவன், இயேசு நல்லவன், இயேசு நல்லவன், நல்லவர் எனக்கு. இயேசு நல்லவன், இயேசு நல்லவன், இயேசு நல்லவன், நல்லவர் உனக்கு. இயேசு நல்லவன், இயேசு நல்லவன், இயேசு நல்லவன், நல்லவர் நமக்கு. இயேசு நல்லவர் யாருக்கு? இயேசு நல்லவர் யாருக்கு? எனக்கு, அடுத்து உனக்கு, அடுத்து நமக்கு. சரியா? எல்லாம் சத்தமா பாடலாமா? எல்லாம் எல்லாம் எழுந்து நின்று, எல்லா பிள்ளைகளும் எழுந்து நின்று இந்த பாடலே பாடுவோம். சீக்கிரமா இருந்து பாடலாமா? ஏசு நல்லவன், ஏசு நல்லவன், ஏசு நல்லவன், நல்லவர் எனக்கு. ஏசு நல்லவன், ஏசு நல்லவன், ஏசு நல்லவன், நல்லவர் உனக்கு. ஏசு நல்லவன், ஏசு நல்லவன், ஏசு நல்லவன், நல்லவர் எனக்கு. ஏசு நல்லவன், ஏசு நல்லவன், ஏசு நல்லவன், நல்லவர் உனக்கு. ஏசு நல்லவன், ஏசு நல்லவன், ஏசு பாட போறீங்க. சரியா? ஏசு போகிறோம். எல்லா பிள்ளைகளும் முழங்கால் படியிடுங்க. கண்கள் மூடுங்க. எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடி கைகளை கூப்பி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ல போறோம். ஏசப்பா, அந்த வருடம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்தாங்க. உண்ண உணவு தந்தாங்க, உடுக்க உடை தந்தாங்க. சொல்லுங்க, எல்லாம் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? இயேசுவே, உமக்கு சோதனம்ப்பா. ஹல்லேலூயா. எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்ப. நல்ல சுக பலனை தந்தீரே, உமக்கு சோதனம்ப்பா. எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்தீரே, உமக்கு சோதரம் சோதரம் சோதரம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்பா. நீ நல்லவரே, உமக்கு சோதரம் அப்பா. இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு ஜூனியர் சர்ச்சுக்கு வர எங்களுக்கு கிருபை தந்தீங்களே, உமக்கு சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல எபினேசரா இருந்தீரே, உமக்கு சோத்திரம்ப்பா. எங்களை காண்பவரே, உமக்கு சோத்திரம். எங்களுக்கு எல்ரோகியா இருந்து எங்களை பாதுகாத்து வந்தீரே, உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம்ப்பா. எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா.
ஹலேலூயா ஹலேலூயா. சோத்ர பலிகளை ஏறெடுக்கிறோம். ஹலேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு சோத்ரம். பலகத்தின் தேவனே உமக்கு சோத்ரம். பா சோத்ரம் 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 சோத்ரம். ஹலேலூயா ஹலேலூயா. இயேசுவே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எபினேசரே எபினேசரே, இது வரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இது வரையில் உதவி நீரே. இது வரையில் உதவி நீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் இந்த ஜூனியர் சர்ச் ஆண்டு விழாவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் இந்த ஜூனியர் சர்ச் ஊழியத்தை தேவன் ஆசீர்வாதமாய் நீங்க நடத்தி தந்தபடியால ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆண்டு விழாவை நீங்க காண உதவி செய்தபடியால ஸ்தோத்திரம். நீங்க முழுவதுமாய் பொறுப்படுங்க உமக்கு ஸ்தோத்திரம். பாட ஆராதிக்க உதவி செய்தீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி தாங்க. நிகழ்ச்சிகளை செய்ய இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதியும். நேர்த்தியாய் பிள்ளைகள் செய்ய எல்லாருக்கும் மிகுந்த பிரயோஜனமாய் காணப்பட ஆவியான தேவன் உதவி செய்யுங்க. இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். பெற்றோருக்காய் ஸ்தோத்திரம். ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்திருக்கிற அனைவரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளைகளுக்கும் கூடி வந்திருக்கிறவர்களுக்கும் நல்ல ஆலோசனைகளை தர இருக்கிற சிறப்பு விருந்தினருக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல தேவையான நல்ல வார்த்தைகளை தந்து இந்த வருடத்திலே தேவன் மிகுந்த சிறப்பாய் நடத்தி தரும்படியாய் ஜபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்த ஆவியானவருடைய நாம மகிமைப்படும்படியாய் உதவி செய்யுங்க. அன்பின் கரங்கள் ஒப்படைக்கிற எல்லா தடைகளையும் மாற்றுங்க. ஆவியான தேவன கூட நடுவே ஆளுகை செய்து உம்முடைய பிரசன்ன நிறைவாய் உண்டாகட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. உட்காருவோம், எல்லாரும் உட்காருவோம். பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து கரங்களை உயர்த்தி மூன்று முறை ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போது நம்முடைய ஜூனியர் சர்ச் பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது. முதலாவதாக ஸ்டார்டர்ஸ் பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி குரூப் சாங் கிவ் மீ ஆயில் இன் மை லேம்ப். ஆரிக் ஜட்சன் குழுவினர்
Give me joy in my heart. Give me blessing. Give me joy. Give me joy in my heart. Thank you. பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக குரூப் சாங் ABCD ABC Rihanna, Prezi and team. தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். அழகாக ABCD வைத்து அருமையாய் பாடினார்கள். பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக வசனம் சொல்லுதல், தமிழில் வசனம் சொல்லுதல். ஜாசியா, ஷான், ஜாஸ்வா, ஜுவான், ஜுவானா, பஃபி, ஜோனா, கேர்லின்.
கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்டார்டஸ் பிள்ளைகள் அருமையாக பவனி வந்தார்கள், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக மோவாஸ்கான நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது. முதலாவது குரூப் சாங் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், கேத்லின் டேனியா குழுவினர். Twinkle, twinkle, little star, I'm a little shiny star. Jesus made me shine like a star. Twinkle, twinkle, little star, I'm a little shiny star. Jesus made me shine like a star. I'm so happy, I'm so happy. I look up to my Jesus, he made me happy. So happy, I'm so happy. I look up to my Jesus, he made me happy. Twinkle, twinkle, little star, we can be a shiny star. Jesus will make us make a star. Twinkle, twinkle, little star, we can be a shiny star. Jesus will make us like a star. We can be happy. We all can be happy. We can be happy. We can be happy. If you look to Jesus, we all can be happy. கரங்களை தட்டுவோம். அருமையாக பாடல் பாடிய ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்ஸ் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக வசனம் சொல்லுதல், சாரி குரூப் சாங் குட்டி நானையா, ஆஷ்லின் ஸ்டெனா குழுவினர். Thank you.
ஜங் ஜிங் ஜங் ஜிங் ஜா லாரா டம் டும் டம் டும் டாமாரா கீ கீ கின்னாரம் ஓம் ஓம் எக்காலம் ஆனந்தமாக பால நாமும் அல்லேலூயா பாடிடுவோம் ஆனந்தமாக பால நாமும் அல்லேலூயா பாடிடுவோம் dum 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 damara ki ki kinara boom boom ekkalam aanandamaga balaram alleluya paadiduvom aanandamaga balaram alleluya paadiduvom
பாடி ஆக்ஷன் பண்ண பிள்ளைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு பிரியமாக வாழும்படி அழகாக தீர்மானமாக பாடினார்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக சின்ன பிள்ளை நான் பெரின்சாம் குழுவினர் குரூப் சாங். Thank you.
சின்ன பிள்ளைதான், ஒன்றுமில்லை நான், ஆனாலும் இயேசுவுக்கு தேவை நான். சின்ன பிள்ளைதான், ஒன்றுமில்லை நான், ஆனாலும் இயேசுவுக்கு பிரஷியஸ் தான். சின்ன பிள்ளைதான், ஒன்றுமில்லை தான், ஆனாலும் இயேசுவுக்கு தேவை நான். சின்ன பிள்ளைதான், ஒன்றுமில்லை நான், என்றாலும் இயேசுவுக்கு பிரஷியஸ் தான். பார்வைக்கு பிள்ளைகள் விலையேற பெற்றவர்கள். ஹாலேலூயா, பிரஷியஸ் இன் தி ஐஸ் ஆஃப் அவர் லார்ட். ஹாலேலூயா. நர்மையான பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிக்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஒரு ஸ்கிட் செய்யும்படி வருகிறார்கள் ஸ்டெஃபி குழுவினர். தேவனை துதித்தல். உனக்கு தெரியாதா, எரிகோ கோட்டை துதி நாள் விழுந்தது. தேவன் சிருஷ்டித்த மிருக ஜீவன்களும் அவரை துதிக்கும் போது நாம் அவரை துதிக்காமல் இருப்பது பாவம் அல்லவா? அங்க பாரு ஸ்வீட்டி, சேவல் நிக்குது. அதுவா, நான் இயேசுவை கொக்கரித்து துதித்து பின்வாங்கி போன பேதுருவை கொக்கரக்கோ என்று கூவி உணர்த்தினேன். என் பெயரை வேதத்தில் சேவல் என்று பெருமையோடு எழுதி வைக்கிறது. இப்படி இருக்க நானும் கொக்கரக்கோ கொக்கரக்கோ என்று துதிக்காமல் எப்படி இருப்பேன்? கரைந்து இயேசுவை துதித்துக் கொண்டிருக்கிறேன்.
யாரு மானு கூப்பிடுவது? ஐயையோ மாடங்களா? ஆமா நானே தான். மாடு தன் எஜமானையும் கழுதை என் ஆண்டவரின் முன்னனையும் அறிந்திருக்கிறது என்று வேதத்தில் எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க என் ஆண்டவரை மா மா என்று சொல்லி அவரை துதித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியா மாடங்கள், ரொம்ப சந்தோஷம். இது என்ன இவ்வளோ பெரிய சிறகு? என்ன ஸ்மைலி, என்ன தெரியாதா? நான் தான் கழுகு. கத்தருக்கு காத்திருப்பவர்கள் கழுகளை போல் சட்டைகளை எடுத்து நிரம்புவார்கள் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. எப்படி இருக்க நான் தேசுவை துதிக்காமல் இருப்பேன் நான் ஸ்மைலி. அப்படியா கழுகு சேச்சி, ரொம்ப சந்தோஷம். ஏ ஸ்வீட்டி, அங்க பாரு, ஒட்டகாச்சி வராங்க. அண்ணாச்சி அண்ணாச்சி, உங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. அதுவா, ஐஸ்வர்யமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம். ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும் என்று ஐஸ்வர்யமான்கள் உணர்வடையும் படிக்கு வேதத்தில் சூப்பராக எழுதி வைத்திருக்கிறது. இப்படி இருக்க நானும் முழு விருதத்தோடு அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கேன் ஸ்மைலி. ஸ்வீட்டி பார்த்தியா, தேவனுடைய சிருஷ்டிகளாகிய மிருக ஜீவன்களும் பறவைகளும் கூட இயேசுவை நஞ்சியோடு துதிக்கும் போது அவருடைய சாயலாக இருக்கிற நாம் அவரை துதிக்காமல் இருக்கலாமா? பாராட்டுகளை பிள்ளைகளுக்கு தெரிவிப்போம். மிருக ஜீவன்கள் பறவைகள் கூட கர்த்தரை துதிக்கின்றன என்று மிக அழகாக உணர்த்திய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக இந்த மூவர்ஸ் பிள்ளைகளுடைய கடைசி நிகழ்ச்சி குரூப் சாங், ஆல் த மூவர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்.
நம்முடைய ஜூனியர் சர்ச்சுடைய மூவர்ஸ் பிள்ளைகளுக்காக கத்தரை துதிக்கிறேன். பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் நம் ஸ்டார்டர்ஸ் அண்ட் மூவர்ஸுடைய பிள்ளைகள் மூவர்ஸ் பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளை பார்த்தோம். அடுத்ததாக ஃப்ளையர்ஸ் உடைய நிகழ்ச்சிகளுக்குள்ளாய் கடந்து வருவோம். முதலாவதாக ஒரு ஸ்கிட்ச் ஃப்ளையர்ஸ் கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் தகவல் தெரிவிக்கும் கலையை உணர்த்தும்படி வருகிறார்கள் நமது ஃப்ளையர்ஸ் கேர்ள்ஸ். பிரியமானவர்களே, இன்றைய காலத்திலும் எக்காலத்திலும் தகவல் தெரிவிப்பது என்பது மிக முக்கியமானது. தகவல் தெரிவிப்பதை ஒரு கலை என்றே சொல்லலாம். அதில் தகவல் தெரிவிப்பவர் மிக முக்கியமானவர். அவர் பயன்படுத்தும் வார்த்தை, முகப்பாவனை, மறுகேள்விக்கு சரியானதும் தெளிவானதுமான பதிலளித்தல், கேட்பவர் மனம் புண்படாமல் பேசுதல் ஆகியவற்றை மிக முக்கியமானது. அவர் தகவல் தெரிவிப்பவர் தன்னை உள்ளடக்கின செய்திகளின் உணர்ச்சிகளை வெளிக்காட்டவே கூடாது. அதாவது சிரித்தல், கோபப்படிதல், பதட்டம் அடைதல் ஆகியவற்றை வெளிக்காட்டவே கூடாது. அதுக்கு கேட்பவரை குழப்பமடைய செய்யும். இங்கு ஒரு அரைகுறை தகவலாளரையும் நிறைவான தகவலாளரையும் பார்ப்போம். தளபதியே, கர்த்தர் ராஜாவே அவருடைய சத்துருக்களுக்கு நீங்களாகி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை நான் ராஜாவுக்கு கொண்டு போக நானும் ஓடட்டுமே. இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போகக்கூடாது, வேறொரு நாளில் நீ செய்தியை கொண்டு போகலாம். ஏன் தெரியுமா? இன்றைக்கு ராஜாவின் குமாரர் செத்து போனார், அதனால் நீ இன்றைக்கு செய்தியை கொண்டு போக வேண்டாம். குஷி, இங்கே வா. இதோ வந்தேன் தளபதியே. நீ போய் யுத்த களத்தில் நடந்ததை ராஜாவுக்கு அறிவி. இதோ உன் கட்டளையின்படியே போகிறேன் தளபதியே. எப்படி ஆனாலும் நான் கூஷின் பின்னாலே ஓடட்டுமே. என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லையே, அப்புறம் ஏன் செய்தி சொல்ல நானும் ஓடுகிறேன் ஓடுகிறேன் என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறாய்? எப்படி ஆனாலும் நான் ஓடுவேன். சரி, ஓடு ஓடு. ராஜாவே, இதோ ஒரு மனுஷன் தனியாக ஓடி வருகிறான். அவன் தனியே ஓடி வந்தால் அவன் வாயில் செய்தி இருக்கும். ராஜாவே, பின்னொருவனும் தனியே ஓடி வருகிறான். அப்போ அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் தான். ராஜாவே, முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் ஆகிய அகிமாசுடைய ஓட்டம் போல எனக்கு தோன்றுகிறது. அவன் நல்ல பையன்பா, அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறான். ராஜாவே, உம்முடைய கைக்கு விரோதமாக பாவம் செய்த மனுஷரை கர்த்தர் நம்முடைய கைக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிள்ளையாண்டனாகி அப்சலோம் சுகமா இருக்கிறானா? ஐயோ,
டேய் நீ அங்க போய் நில்லு. ராஜாவாகிய என் ஆண்டவனே, உமக்கு நற்செய்தி இன்று உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாருடைய கைக்கும் கர்த்தர் உம்மை நீங்களாக்கி நயம் செய்தார். பிள்ளையாண்டனாகிய அப்சலோம் சும்மா இருக்கிறானா? அந்த பிள்ளையாண்டனுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் உமக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்ய எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவது. ஐயோ என் மகனே, என் மகனே. பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் தகவல் தெரிவிக்கிறவர்கள். நேரடியாகவோ சோசியல் மீடியா மூலமாகவும் குறு நாடகங்கள் மற்றும் சம்பாஷணை மூலமாகவும் தகவல் தெரிவிக்கிறோம். நாம் தெரிவிக்கும் தகவலின் உள்ளடக்கத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் அதை எப்படி தெரிவிக்க வேண்டும் என்பதை கூட நன்றாக ஆராய்ந்து சொல்லி பார்த்து எழுதி பார்த்து சரி செய்த பின்பே சொல்ல வேண்டும். இதை குறித்து ஞானி சொல்லுகிறார், தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாம ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீதிமொழிகள் 22:29. சிறப்பாக தகவல் பரிமாற வாழ்த்துக்கள். கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். மிக அழகாக ஒரு ஸ்கிட் மூலமாக தகவலை எப்படி நேர்த்தியாக தெரிவிப்பது என்பதை பிள்ளைகள் உணர்த்தினார்கள். ஒரு காரியத்தை நாம் சொல்லுவோம் என்றால், சொல்ல வருகிறோம் என்றால், அதை நன்றாக ஆராய்ந்து தெரிந்து சரியான ஒரு தகவலை முதலாவது நாம் பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். இவ்விதமாக நல்ல முறையிலே தகவல் தெரிவிக்கும்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கு கிருபை தருவாராக. பிள்ளைகளுக்காக ஒரு முறை கூட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அடுத்ததாக ரட்சகர் பிறந்தாரே குரூப் சாங், ஃப்ளையர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் கேர்ள்ஸ். வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் மனிதரை மீட்டாரே. ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ஓ ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தார்.
கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அடுத்ததாக குரூப் சாங் பாட வருகிறார்கள் ஃப்ளையர்ஸ் செகண்ட் இயர் கேர்ள்ஸ். கிறிஸ்து பிறப்பை பாடுவோம். விரிக்கும் காலம். Thank you.
சிப்பிகளை விரிக்கும் காலம், உயிர்களில் பறக்கும் காலம், சிப்பிகளை விரிக்கும் காலம், உயிரங்களில் பறக்கும் காலம், உன்னதரி மகிமை என் மேல் உதித்ததா உயிர்கள் பறந்திடுவேன், உன்னதரி மகிமை என் மேல் உதித்ததா உயிர்கள் பறந்திடுவேன், மேலே உயிரே 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 நான் பறப்பே, 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 என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது, என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறுவிடுத்து பறந்திடுவேன், உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறுவிடுத்து பறந்திடுவேன், மேலே உயிரே 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 நான் பறப்பே, 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 வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மனிதர்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது, வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மனிதர்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறுவிடித்து பறந்திடுவே, உன்னதரி மகிமை என் மேல் உதித்ததால் சிறுவிடித்து பறந்திடுவே, மேலே உயிரே 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 நான் பறப்பேன், 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 ஒழிந்து போனது சூரிய செடிய நாட்கள் முடிந்து போனது, இசபேலின் சத்தம் ஒழிந்து போனது, சூரிய செடிய நாட்கள் முடிந்து போனது, உன்னதரின் சத்தம் எனக்குள் துணித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன், உன்னதரின் சத்தம் எனக்குள் துணித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன், சிட்டிகளை விரிக்கும் காலம், உயிரங்களில் பறக்கும் காலம், உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயிர்கள் பறந்திடுவேன், நன்றாக கரங்களை தட்டி கத்தரி மகிமைப்படுத்துவோம். அவர்கள் இதுவரை இந்த ஜூனியர் சர்ச்ல பயின்று அதுல சேர்ந்து இணைந்து கத்தரை ஆராதித்து இப்போது அவர்கள் இதுல ஒரு உயிரை பறக்கும் நேரத்தில் வந்து விட்டார்கள். மிக அழகாக அவர்கள் பாடினார்கள். அதுபோல் அவர்கள் இந்த ஜூனியர் சர்ச்ல இருந்து அவர்களை கத்தர் சிறகடித்து இனி டீன்ஸ்க்கு கொண்டு போகிறார். அவருடைய மகிமையினால் நிறைத்து பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் பறக்கும்படி செய்வாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்ததாக ஃப்ளையர்ஸ் பாய்ஸ் உடைய நிகழ்ச்சிக்குள்ளாக வருகிறோம். தேவனை தேடுதல் என்ற ஒரு ஸ்கிட்டோடு வருகிறார்கள் நமது ஃப்ளையர்ஸ் பாய்ஸ்.
குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங், எல்லாரும் உட்காருங்க. இன்னைக்கு நான் உங்கள் ஃபியூச்சர் ஆம்பிஷனை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். ஃபர்ஸ்ட் அன்பு, உன்னோட ஆம்பிஷன் என்ன? சார், நான் டாக்டர் ஆகும். வெரி குட், உட்காரு. நெக்ஸ்ட் சாம், உன்னோட ஆகணும் சார். ஓகே, சிட் டவுன். நெக்ஸ்ட் ஜாக்சன், உன்னோட ஆம்பிஷன் என்ன? இன்ஜினியர். ஓகே, குட். நெக்ஸ்ட் டாம். சார், எனக்கு இன்ஜினியர் ஆகணும். வெரி குட், உட்கார். நெக்ஸ்ட், சார் எனக்கு பைலட் ஆகணும் சார். நெக்ஸ்ட் பேனா, சார் எனக்கு கலெக்டர் ஆகணும் சார். நெக்ஸ்ட் ராஜமேத்யூ, எனக்கு ஐபிஎஸ் ஆகணும் சார். வெரி குட், உட்கார். நெக்ஸ்ட், வந்து ட்ரெஸ் மாத்திட்டு நாளை எக்ஸாம் உள்ளதை படிடா. ஆ, சரிப்பா. ஹலோ சாம். ஆ, ஹாய் டாம். ஹலோ சாம், நம்ம ஃப்ரீ ஃபயர் விளையாடுவோமா? ஆ, சரிடா. டேய், இதோ பின்னாடி இருக்கா சுடுடா. டேய், இதோ பின்னாடி இருக்கா சுடு 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 சுடு. எல்லாம் படிச்சதுதான் வந்திருக்கு, ஈஸியா எழுதலாம். இதெல்லாம் புக்கிலேயே இல்லையே, எங்க இருந்து வந்துருது? சரி, எனத்தையும் எழுதி. நீ காட்டு காட்டு. யாராவது பாத்துருந்தீங்களா? டோருக்கு அப்புறம் போய் உட்கார வச்சிருவேன். நீ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் காட்டி தங்கடா. சாம் ஏதாவது தெரியுமா? என்னடா சாத்தாங்க? நீ சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஆன்சர் சொல்லுடா. அடுத்த நாள் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்.
இன்னைக்கு எல்லாரோட பேப்பரை கொண்டு வந்திருக்கேன். சாம் ஜீரோ மார்க், வெரி பேட். நெக்ஸ்ட் அன்பு 100 out of 100. எல்லாரும் அன்புக்கு கிளாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சாம் டாம் ஜீரோ. நெக்ஸ்ட் ராஜமேத்யூ 15 மார்க். நெக்ஸ்ட் ஜாக்சன் 60 மார்க். நெக்ஸ்ட் ஜான் வெஸ்லி 32. நெக்ஸ்ட் பெரோ 31. நெக்ஸ்ட் சைரஸ் 12 மார்க்ஸ். நெக்ஸ்ட் பெனோ 20 மார்க்ஸ். நெக்ஸ்ட் ஜேடா 21 மார்க்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ சார். சில வருடங்களுக்கு பிறகு ஹே சாம், எப்படிடா இருக்க? ஹாய் டாம், எப்படிடா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ இப்ப படிப்பில முடிச்சிட்டியாடா? இல்லடா, இன்னும் 20 அரியர் இருக்கு, வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு எப்படிடா? எனக்கும் இன்னும் அப்படிதான்டா. எனக்கும் வீட்டுல வேலை செய்யல, நான் வீட்டுக்கு வராதேன்னு திட்டுறாங்கடா. ஒழுங்கா லோடெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. நீங்க தான் ரெண்டு மூணு மூட்டைய தூக்கி லாரியில போட வேண்டியது இருக்கும். ஓ அப்படியாடா, நம்ம ஊர்ல வேலைக்கு ஆட்கள் பஞ்சம், எவனாவது வருவாங்க, அவங்கள தூக்கி போடுறா. சரியா? ஏ ஒரே அடியா நீயாவே தூக்கி போடுறா? நீயே பக்கத்து மூட்டை ஒரே நேரத்துல தூக்குற மாதிரி தானே இருக்க. எனக்கே நிறைய வேலை இருக்கு, உங்க சம்பளத்தையும் நான் தான் கொடுக்கணுமா, எல்லா வேலையும் நான் தான் பாக்கணுமா, இதுல வேலை ரெண்டு மூட்டைய வர தூக்கி போடணுமா. சரி சரியா, போடா வேலைக்கு ஆட்களை பாருடா. சரியா? டே டாம், எப்படிடா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா. பைக்ல நம்ம வேலைக்கு வேலை தாடி போலாம். யாருப்பா நீங்க? ஏன் பேரு டாம்? நான் சாம். நாங்க பணையார தேடி வேலை பார்க்க வந்திருக்கோம். இரு பணையார்ட்ட சொல்லிட்டு வர. என்ன செக்யூரிட்டி? ரெண்டு பேர் வேலை கட்ட வந்திருக்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சீக்கிரம் அவங்கள வர சொல்லு. டாம் சாம் உங்க ரெண்டு பேரும் பண்ணார் வர சொன்னார். ஓகே சார். என்னப்பா தம்பி, உங்களுக்கு என்ன தேவை? நாங்க வேலை தாடி வந்திருக்கோம் பண்ணையா. ஓ அப்படியா, சரி. நீங்க என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க? நாங்க 20 அரியர் முடிச்சிருக்கோம் சார். என்ன
20 அரியர் முடிச்சிருக்கு சார். அப்படியா? உங்களை பார்க்க படிச்ச பசங்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு எந்த வேலைகள் இங்க இல்லப்பா. ஆனா இங்க வந்து லோடு ஏரியால ரெண்டு மூட்டை தூக்குற வேலை இருக்கு, அது என்ன பண்றீங்களா? ஆ பண்றோம் சார். ஏ மேனேஜர், இவங்களை கூட்டிட்டு லோடிங் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போடா. சரியா? எல்லாரும் இங்க ரெண்டு பேர் வாங்க. என்ன இந்த முடி இப்படி வெட்டி இருக்கிய? என்ன மாதிரி இப்படியாக வெட்டணும்? இதெல்லாம் நீ லோடெல்லாம் தூக்கி போடி, எல்லாம் உன் முடி எப்படியும் ஸ்பாயில் ஆக தான் போகுது. அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்க. என்ன பகைச்சிக்கிட்டீங்க? ஒழுங்கா சம்பளம் தர மாட்டேன். ஒழுங்கா வேலையை போய் பாருங்க. மேனேஜர் ஐயா, முதல் மாசம் சம்பளம் வேணும். என்னது? மறந்துட்டேன். ரெண்டு பேருக்கும் 5000 ரூபாய் வச்சு தந்திருக்கேன். இவ்வளவுதானா? நீங்க பார்த்த வேலைக்கு இவ்வளவுதான். முடிய இன்னும் வெட்டி இல்லையா? ஒழுங்கா வெட்டி இருக்கணும். அடுத்த மாசத்துல இருந்து பாப்பேன் ஒழுங்கா. சரி சார். இன்னைக்கு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் இந்த காசு வச்சு. டேய், எங்க அம்மா சர்ச்சு போனா இயேசப்பாவை கும்பிடணும்னு சொல்லுவாங்கடா. இந்த ஒரு மாசம் மட்டும் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுடா. சரிடா. இப்பவே அத பாக்கணும், நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. என்னாச்சு? என் ஃப்ரெண்ட் அடிபட்டு கீழே கிடக்கு சார். சரி, உங்க பேர் என்ன? டாம். டாம், நீ தான் சின்ன வயசுல என் கூட படிச்சேன். ஆமா சார். இப்ப என்ன பண்ற நீ? நான் இப்ப லோடு தூக்கி வேலையில இருக்கேன் சார். நான் நீ இன்னும் என்ன இன்ஜினியரிங் ஆவலையா? இல்ல சார். சரி, வேற வேலை எதுவும் கிடைக்கல, அதான் நாங்க லோடு தூக்கி வேலைக்கு போனோம். சரி பாப்போம். சரி, சீக்கிரம் சரியாகும். சரியா? அவனுக்கு இன்னும் அவ்வளோ வாட்டி ஒன்றும் படலை. சரியா? ஓகே சார். சரி, சரி. இனி நீங்கள் ஏசப்பாட்டை ப்ரேயர் பண்ணி நீங்கள் நல்ல பிள்ளைங்க வாழுங்க. சரியா? அப்போ உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சரியா? ஓகே சார். சரியா? ஓகே. நீ டெய்லி நீங்கள் டெய்லியும் பைபிள் படித்து சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறனால தான் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க. நாங்களே இனிமேல் எப்படியே பண்ணுவோம் சார்? சரி. அனுதினமும் தேவனை தேட வேண்டும். தேவனை தேடும் போது ஆண்டவர் உயர்வான இடங்களில் கொண்டு வருவார் என்பதற்கு அழகாக பிள்ளைகள் ஒரு ஸ்கிட் செய்தார்கள். அவர்களுக்கு ஒரு விசை கூட கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக ஃப்ளையர்ஸ் பாய்ஸ் உடைய பாடல். முதலாவது ஃப்ளையர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் பாய்ஸ், தாய் போல தேற்றி குரூப் சாங்.
வெற்றி தன்னை போல ஆற்றி தோல் மீது சுமந்தி நன்பரானிரே
மிக அழகாக பாடி தேவனுடைய பிரசன்னத்தை உணர செய்த அருமையான ஃப்ளையர்ஸ் டூ பாய்ஸ்க்காக கரங்களை நல்ல சத்தமா ஒரு தடவை கூட தட்டி அவர்களை வாழ்த்துவோம். அடுத்ததாக ஃப்ளையர்ஸ் தேர்ட் இயர் பாய்ஸ் தாவீதின் ஊரிநிலை என்ற குரூப் சாங் பாடும்படி வருகிறார்கள். அன்பாலே தந்தாரே தன்னையே தந்தாரே உன்னையும் என்னை மீட்கத்தானே உள்ளத்தை தருவதே உன்னத நோக்கமே மண்ணில் வாழும் மாந்தர்களே அன்பாலே வந்தாரே தன்னையே தந்தாரே உன்னையும் என்னை மீட்கத்தானே உள்ளத்தை தருவதே உன்னத நோக்கமே மண்ணில் வாழும் மாந்தர்களே உலகத்து சொல்லுவோ இந்நாளை கொண்டாடுவோ தாவிதினோரினிலே முன்னணை மீதினிலே மண்ணின் மாந்தர்கள் மகிழ்ந்தே தன்மையாகவே வந்தவரே கரங்களை தட்டி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரமாக நாம் ஸ்டார்டர்ஸ் மூவர்ஸ் ஃப்ளையர்ஸ் நம்முடைய ஜூனியர் சர்ச் பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தோம். அவர்களை எல்லாம் மிக அழகாக பழக்குவித்து அவர்களுக்கு நல்ல ஜூனியர் சர்ச் ஆராதனைகளை நடத்துகிற நம்முடைய டீச்சர்ஸ் நம் மத்தியில் வந்து ஒரு பாடலை பாட இருக்கிறார்கள்.
மாமன்னன் மண்ணில் பிறந்தார், மாமேன்மையாக துறந்தார். மாமன்னன் மண்ணில் பிறந்தார், மாமேன்மையாகவும் துறந்தார். மன்னகம் மகிழவே, விண்ணகம் வாழ்த்தவே. மன்னகம் மகிழவே, விண்ணகம் வாழ்த்தவே. மாமன்னன் மண்ணில் பிறந்தார், மாமேன்மையாக துறந்தார். மாமன்னன் மண்ணில் பிறந்தார், மாமேன்மையாகவும் துறந்தார். பாவத்தினால் மறுத்த நம்மை கிருபையால் ரட்சித்து உயர்த்தினார். பாவத்தினால் மறுத்த நம்மை கிருபையால் ரட்சித்து உயர்த்தினார். பாவம் சாவும் நீக்கிடவே பரிகாரம் செய்திட பரலோகம் விட்டு மண்ணில் உதித்தார். பாவசாவும் நீக்கிடவே பரிகாரம் செய்திட பரலோகம் விட்டு மண்ணில் உரித்தார். மாமன்னன் மண்ணில் பிறந்தார், மாமேன்மையாகவும் துறந்தார். மாமன்னன் மண்ணில் பிறந்தார், மாமேன்மையாகவும் துறந்தார். இருக்கும் ஜனங்களில் வெளிச்சம் வந்து உதித்தது. இருளில் இருக்கும் ஜனங்களில் வெளிச்சம் வந்து உதித்தது. தம்மை தாமே வெறுமையாய் அடிமையின் ரூபமாக்கி மனுஷ சாயலாக மண்ணில் உதித்தார். தம்மை தாமே வெறுமையாய் அடிமையின் ரூபமாக்கி மனுஷ சாயலாக மண்ணில் உதித்தார். மாமன்னன் மண்ணில் பிறந்தார், மாமேன்மையாகவும் துறந்தார். மாமன்னன் மண்ணில் பிறந்தார், மாமேன்மையாகவும் துறந்தார். சமாதான கரணர் அவர்தாமே, உலகத்தின் இரட்சகரேசுவே, சமாதான கரணர் அவர்தாமே. பயம் நீக்கி சந்தோஷத்தை நிறைவாக தந்திட தம்மை பலியாக்கி மண்ணில் உதித்தார். பயம் நீக்கி சந்தோஷத்தை நிறைவாக தந்திட தம்மை பலியாக்கி மண்ணில் உதித்தார். மாமன்னன் மண்ணில் பிறந்தார், மாமேன்மையாகவும் துறந்தார். மாமன்னன் மண்ணில் பிறந்தார், மாமேன்மையாகவும் துறந்தார். மன்னகம் மகிழவே, மன்னகம் வாழ்த்தவே. மன்னகம் மகிழவே, மன்னகம் வாழ்த்தவே. மாமன்னன் மண்ணில் பிறந்தார், மாமேன்மையாகவும் துறந்தார். மாமன்னன் மண்ணில் பிறந்தார், மாமேன்மையாகவும் துறந்தார்.
மிக அழகாக பாடின ஜூனியர் சர்ச் டீச்சர்ஸ் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நீங்கள் தேவனுக்காக செய்கிற இந்த குழந்தைகள் மத்தியில் செய்கிற ஊழியத்தை இன்னும் செய்யும்படி நல்ல கிருபைகளை கர்த்தர் தருவாராக. இப்போது இந்த ஒரு வருஷ காலமாய் நடந்த இந்த ஜூனியர் சர்ச் ஊழியத்தை குறித்து ஆண்டறிக்கை சமர்ப்பிக்கும்படி வருகிறார் மிஸ்ஸஸ் சுபிதா சுந்தர் அவர்கள். கடமலைக்குன்று பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபையின் ஜூனியர் சர்ச் ஊழிய குழுவின் 2023 வருடத்தின் ஆண்டறிக்கை 23/12/2023. கடமலைக்குன்று பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபையில் 2023 டிசம்பர் மாதம் 23 சனிக்கிழமை நடைபெறுகின்ற இந்த ஜூனியர் சர்ச் ஆண்டு விழா கூடுகையில் இச்சபையில் நடைபெறும் ஜூனியர் சர்ச் பற்றின ஆண்டறிக்கை. அமைப்பு: கடமலைக்குன்று சபையின் ஜூனியர் சர்ச் ஊழியம் 2003 முதல் நடைபெற்று வருகிறது. இவ்வாண்டு ஜூனியர் சர்ச் ஊழிய குழுவின் சேர்பர்சனாக சபை ஊழியர் சிஸ்டர் ஜே ஜெனிதாலேட் அவர்களும், செயலாளராக மிஸ்ஸிஸ் எஸ் சுபிதா சுந்தர் அவர்களும், பொருளாளராக மிஸ்ஸிஸ் சி சினிபா கிங்ஸ்ரீ அவர்களும், இணை செயலாளராக மிஸ்ஸிஸ் எஸ் அஜிதா சுரேஷ் அவர்களும், அங்கத்தினர்களாக மிஸ்ஸிஸ் ஜி டென்சிரி செல்வதாஸ் அவர்களும், மிஸ்ஸிஸ் எஸ் கனகம் சவுந்தரராஜ் அவர்களும், மிஸ்ஸிஸ் ஒய் நிஷா சால்வின் அவர்களும் செயல்பட்டு வருகின்றனர். இவ்வாண்டு இவ்வூழியத்தில் 177 பிள்ளைகள் பங்கு பெற்றனர். 20 ஆசிரியர்கள் செயல்பட்டனர். செயல்பாடுகள்: நமது சபையில் ஜூனியர் சர்ச் ஊழிய குழுவானது 3 முதல் 7 வரை படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞாயிறு தோறும் ஆராதனை மற்றும் ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகின்றது. 3 முதல் 1 வரை படிக்கின்ற பிள்ளைகள் ஸ்டார்டர்ஸ் எனவும், 2 முதல் 4 வரை படிக்கின்ற பிள்ளைகள் மூவர்ஸ் எனவும், 5 முதல் 7 வரை படிக்கின்ற பிள்ளைகள் ஃப்ளையர்ஸ் எனவும் 3 பிரிவுகளாக பிரித்து ஆராதனைகளும் ஃப்ளையர்ஸுக்கு ஆலோசனை கூடுகைகளும் நடைபெற்று வருகின்றன. பிள்ளைகளுக்கு ஜபம், பாடல், ஆராதனை, சாட்சி, மனநவசனம், கதை, விளையாட்டுகள், சிறு சிறு போட்டிகள் என்ற அடிப்படையில் நடத்தப்படுகிறது. ஜூனியர் சர்ச்சின் ஞாயிறு ஆராதனை நடத்துவதற்கும் ஜூனியர் சர்ச் பிள்ளைகளை நமது சபையில் இருந்து ஜூனியர் சர்ச் நடக்கும் இடத்திற்கு அழைத்து கொண்டு போகவும், ஜூனியர் சர்ச் நடக்கும் இடத்தில் பிள்ளைகளை கவனிப்பதற்காகவும் நியமிக்கப்பட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் சிறப்பாக செயல்பட்டனர். இந்த வருடம் ஜூனியர் சர்ச் பிள்ளைகளுக்கு ஜனவரி மாதம் 4 ஞாயிறு இந்தியன் ரீபப்ளிக் டே குறித்தும், மார்ச் மாதம் 2 ஞாயிறு மிஷன் சண்டே எனவும், மார்ச் மாதம் 4 ஞாயிறு ரிசரக்ஷன் சண்டே எனவும், ஏப்ரல் மாதம் 5 ஞாயிறு ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்டல் சர்ச் குறித்தும், மே மாதம் 2 ஞாயிறு பேரண்ட்ஸ் டே எனவும், மே மாதம் 4 ஞாயிறு டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் எனவும், ஜூலை மாதம் 2 ஞாயிறு சேரிட்டி குறித்தும், ஜூலை மாதம் 3 ஞாயிறு தமிழ்நாடு குறித்தும், ஆகஸ்ட் மாதம் 2 ஞாயிறு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே குறித்தும், ஆகஸ்ட் மாதம் 4 ஞாயிறு கடமலைக்குண்டு சர்ச் குறித்தும், அக்டோபர் மாதம் 3 ஞாயிறு காஸ்பல் சண்டே எனவும், அக்டோபர் மாதம் 5 ஞாயிறு கன்னியாகுமரி மாவட்டம் குறித்தும், நவம்பர் மாதம் 2 ஞாயிறு சில்ட்ரன்ஸ் டே எனவும், இந்த 13 நாட்களையும் முக்கியப்படுத்தி சிறப்பு போதனைகள் மற்றும் அந்தந்த தினங்களை குறித்ததான நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இந்த சிறப்பு தினங்களில் பப்பட் ஷோ நடத்தப்பட்டு பிள்ளைகளுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது. மிஷன் சண்டே நடத்தப்பட்டதில் வந்த காணிக்கை தொகை 3,500 ரூபாய். அத்தொகை சபை கணக்கில் செலுத்தப்பட்டு எஃப்ஜிபிசி தேசிய அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. சேரிட்டி டே கொண்டாடப்பட்ட போது எடுக்கப்பட்ட சிறப்பு காணிக்கையின் தொகை 4,000 ரூபாய். அத்தொகையை எஃப்ஜிசிஎம் சேரிட்டி போர்டுக்கு சபை மூலம் கொடுக்கப்பட்டது. இந்த வருடம் பிள்ளைகளுக்கு ஓவிய போட்டி மற்றும் பாடல் போட்டி நடத்தப்பட்டது.
ஜூலை மாதம் நமது சபையில் நடைபெற்ற உபவாச ஜபத்தில் நமது ஜூனியர் சர்ச் ஊழியக்குழு சார்பில் 15/7/2023, 23/7/2023 ஆகிய இரண்டு நாட்களும் ஜபங்கள் நடைபெற்றன. 2023 புதிய கல்வியாண்டில் பிள்ளைகளின் கல்வி மற்றும் பாதுகாவல் இவைகளுக்காக 28/5/2023 அன்று ஜபம் நடைபெற்றது. ஜூனியர் சர்ச் பிள்ளைகளுக்காக ஜபிக்க வேண்டிய ஜப குறிப்புகள் மற்றும் பிள்ளைகளின் பெயர் பட்டியல் அச்சிட்டு ஜூனியர் சர்ச்சில் செயல்படுகின்ற அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த வருடம் ஜூனியர் சர்ச்சில் ஸ்டார்டஸ் முடித்த 8 பிள்ளைகள் மூவர்ஸுக்கும் மூவர்ஸ் முடித்த 14 பிள்ளைகள் ஃபிளையர்ஸுக்கும் செல்கின்றனர். அவர்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வழங்கப்படுகின்றன. ஃபிளையர்ஸ் முடித்த 18 பிள்ளைகளுக்கு ஷீல்டு மற்றும் சர்டிஃபிகேட் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பின்பு ஜூனியர் சர்ச் பிள்ளைகளுக்காக அதன் பொறுப்பாளர்கள், ஆசிரியர்கள், காப்பாளர்கள் சேர்ந்து ஜபம் நடத்தப்பட்டது. ஒரு வருடத்தில் வேதாகமத்தை படித்து முடிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மூவர்ஸ் மற்றும் ஃபிளையர்ஸ் பிள்ளைகளுக்கு வகுப்பு வாரியாக வேத பகுதிகள் பிரித்து கொடுக்கப்பட்டு அதன்படி படித்து முடிக்கின்ற பிள்ளைகளுக்கு தகுதி பரிசு மற்றும் ஊக்க பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. மேலும் பிள்ளைகளை ஜெபிப்பதற்கு உற்சாகப்படுத்தி மூவஸ் பிள்ளைகள் ஒரு வருடத்தில் 91 மணி நேரம், அதாவது நாள் ஒன்றுக்கு கால் மணி நேரம் வீதம் ஜெபித்த பிள்ளைகளுக்கு தகுதி பரிசும், 50 மணி நேரம் ஜெபித்த பிள்ளைகளுக்கு ஊக்க பரிசும் வழங்கப்படும் எனவும், ஃபிளையர்ஸ் பிள்ளைகளுக்கு ஒரு வருடத்தில் 182 மணி நேரம், அதாவது நாள் ஒன்றுக்கு அரை மணி நேரம் வீத ஜெபித்த பிள்ளைகளுக்கு தகுதி பரிசும், 125 மணி நேரம் ஜெபித்த பிள்ளைகளுக்கு ஊக்க பரிசும் வழங்கப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. ரீட் அண்ட் ப்ரே பயன்படுத்தி வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் வேண்டும் எனவும், வாரந்தோறும் ஜூனியர் சர்ச் நடைபெறும் நாட்களில் ஆசிரியர்களிடம் காண்பித்து கையொப்பம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. வரவு செலவு கணக்குகள். வரவுகள் தொடக்க கையிருப்பு 801. மிஷன் சண்டே அண்ட் சேரிட்டி சண்டே சிறப்பு காணிக்க தொகை 7500. ஞாயிறுதோறும் பிள்ளைகள் செலுத்தும் காணிக்க தொகை 24860. ஜூனியர் சர்ச்சில் செயல்படுகிறவர்களின் காணிக்கை 2590. புக்குக்கான வரவு 2250. யூனிஃபார்ம் டிரஸ்களுக்கான வரவு 30170. பப்பட்ஸ் வாங்குவதற்கான வரவு 3500. ஆண்டு விழாவுக்கான வரவு 13560. இதர வரவு இல்லை. மொத்த வரவு 85231. செலவுகள். ஸ்தாபன வட இந்திய ஊழியர் மற்றும் தர்ம ஊழியத்திற்கு செலுத்திய தொகை 7500. புக்குக்கான செலவு 2250. பப்பட்ஸ் வாங்கின செலவு 3500. யூனிஃபார்ம் டிரஸ்களுக்கான செலவு 30170. பரிசுகள் வாங்க செலவிடப்பட்ட தொகை 30660. ஆண்டு விழாவுக்கான செலவு 8600. மொத்த செலவு 82680. மீதி கையிருப்பு தொகை 2551. நன்றி அறிவித்தல். இந்திய ஜூனியர் சர்ச் ஊழியமானது இந்த ஆண்டு சிறப்புடன் நடைபெற உதவி செய்த தேவாதி தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஊழியமானது இவ்வித சிறப்புடன் நடத்துவதற்கு சிறந்த ஆலோசனைகள் வழங்கி கருத்துடன் விசாரிக்கும் நமது தலைமை போதகர் மற்றும் அவரது துணைவியார், ஜபத்தில் தாங்கும் உடன் ஊழியர்கள், மதர், ஊழிய சகோதரிகள், விசுவாசிகள் அனைவருக்கும் ஜூனியர் சர்ச்சின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேண்டுகோள், வருகின்ற 2024 ஆண்டில் இந்த ஜூனியர் சர்ச் ஊழியமானது மிக சிறப்புடன் செயல்படுவதற்காகவும், இன்னும் அநேக பிள்ளைகள் வந்து பங்கு பெறவும், ஜூனியர் சர்ச் நடத்துகிறவர்கள், காப்பாளர்கள், பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு போகிறவர்கள் மற்றும் ஜூனியர் சர்ச் பிள்ளைகள் ஆகியோரின் ஆசீர்வாதத்திற்காகவும் பாதுகாவலுக்காகவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு இந்த ஆண்டறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இவன் கடமலைக்குண்டு பூரண சுவிசேஷ பெந்தகோஸ்தை சபையின் ஜூனியர் சர்ச் ஊழியக்குழு சார்பில் அதன் செயலர் மிஸ்ஸஸ் சுபுதா சுந்தர். ஜூனியர் சர்ச் ஊழியம் குறித்து மிக அழகாக தெளிவாக அறிக்கை சமர்ப்பித்த மிஸ்ஸஸ் சுபிதா சுந்தர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த ஜூனியர் சர்ச் ஊழியம் இன்னும் அழகாக நடந்தேறும்படி தேவன் கிருபை செய்வாராக. இப்போது நாம் இந்த நம்முடைய ஆண்டு விழாவினுடைய மிக முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம்.
இந்த நேரத்துல விசேஷ இந்த கெஸ்டாக நாம் அழைத்திருந்த மிஸ்ஸஸ் ஹெல்பா சுபாஷ் அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நம்முடைய ஸ்தாபனத்தின் பிபிஎஸ் போர்டுடைய அங்கத்தினராகவும் பாகோடு சபையின் விசுவாசியாகவும் இருக்கிறார்கள். இந்த நாள் நம்முடைய அழைப்பை கேட்டு நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள், நமக்கு மிகுந்த சந்தோஷம். இப்போதும் அவர்கள் நம் மத்தியிலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை சந்தோஷப்படுத்துவோமா, வரவேற்போமா. ஹாலேலூயா. பிரைஸ் லார்ட் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஐயோ, ஒரு சத்தமே கேட்கல. இவ்வளவு நேரம் பயங்கர சத்தமா பாட்டு பாடி வசனம் சொல்லி அழகா ஆக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களே. பிரைஸ் லார்ட், வெரி குட். சரி, அழகா நீங்க ஆக்ஷன் எல்லாம் பண்ணீங்க. அக்கா ரொம்ப பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அழகா டீச்சர்ஸும் இதுக்காக பிரயாசப்பட்டிருக்கீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் இந்த கூட்டத்துக்கு கூடி வந்திருக்கிற ஆனிவர்சரிக்கு கூடி வந்திருக்கிற பெற்றோர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, எல்லாருக்கும் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்காது போல இருக்கே. பிடிக்குமா? அப்படியா, சரி. அக்கா, இன்னைக்கு ஒரு ஸ்டோரி இல்ல, உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இடையில க்வெஸ்சன் கேட்பேன், கவனமா இருக்கணும், சரியா? சரி, எல்லாரும் பேரல் பாத்துருக்கீங்களா? பேரல்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பேரல் எல்லாம் தெரியாதா? தண்ணி குடிக்கிறதுக்கு. யார் சொன்ன ஆன்சர் கரெக்டா? வெரி குட். எல்லாம் கிளாப் பண்ணிடலாமா அந்த தம்பிக்கு? வெரி குட். என்ன கலர்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த பேரல் கேக்கல? பிரவுனா? ப்ளூ கலர். வெரி குட். ப்ளூ கலர்ல இருக்கும். அது என்ன என்ன மெட்டீரியல் பண்ணிருப்பாங்க? பிளாஸ்டிக். வெரி குட். அப்ப அதே மாதிரி ஒரு பேரல் வந்து இருந்துச்சு. எங்க இருந்துச்சுன்னா இங்கிலாந்து தேசத்துல. ஆனா அந்த பேரல் வந்து பிளாஸ்டிக்ல பண்ணல. எதுல பண்ணிருந்தாங்கன்னா உட்ல பண்ணிருந்தாங்க. மரத்தால என்ன பண்ணிருந்தாங்க? அந்த பேரல் வந்து பண்ணிருந்தாங்க. அந்த பேரலுக்குள்ள ஒரு தம்பி வாழ்ந்து வந்தான். யார் தெரியுமா அந்த தம்பியோட நேம்? பெர்னின். ஒரு தம்பி என்ன பண்ணா, ஒரு குட்டி தம்பி அந்த பேரலுக்குள்ளாடி வாழ்ந்து வந்தான். நம்ம பேரல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அப்படிதானே? ஆனா அந்த குட்டி தம்பிக்கு அந்த பேரல் தான் என்னது, அவனுக்கு வீடா இருந்துச்சு. நம்ம வீட்டுல அழகா என்ன பண்றோம், ஹால் இருக்கு, டைனிங் இருக்கு, கிச்சன், ரூம் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த குட்டி தம்பிக்கு அந்த பேரல் தான் எல்லாமே. ஏன்னா அந்த குட்டி தம்பிக்கு அம்மா அப்பா இல்ல, உங்களுக்கு சொந்தங்கள், ரிலேஷன்ஷிப் யாருமே இல்ல. அந்த குட்டி தம்பி தனியா அந்த பேரலுக்குள்ளே வாழ்ந்து வந்தான். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த டைம்ல நைட் எல்லாம் என்ன எப்படி இருக்கும்? எடுத்து ஒவ்வொரு வீடு வீடா என்ன பண்ணா கொண்டு போய் அந்த நியூஸ் பேப்பரை கொடுத்து அதுல வருகிற சின்ன சின்ன காசு வச்சு அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், அவங்க ஃபுட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு டெய்லி அவனால் போயிட்டு இருந்துச்சு. அப்படி நாட்கள் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, இந்த தம்பி அந்த ஸ்ட்ரீட் வழியா நடந்து அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு திடீர்னால ஒரு இடத்துல இருந்து பயங்கரமான பாட்டு சத்தம் கேக்குது. பொதுவே பாட்டு சத்தம் எங்க இருந்து கேட்கும்? ஆலயத்துல இருந்து. யார் சொன்னா? வெரி குட். அப்ப நம்ம சர்ச்ல என்ன பண்ணுவாங்க, பாட்டு பாடும்போது வெளியெல்லாம் கேட்கும் போது ஒரு பாட்டு சத்தம் கேட்கும். எந்த சைட பாட்டு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி தம்பி அந்த பாட்டு சத்தம் கேட்கறதுக்கு வழியில அப்படியே போனான். அந்த இடத்துல அப்படியே பார்க்கும் போது ஏதோ ஒரு நேம் எழுதி இருந்தாங்க. அப்படியே யோசனை, நம்ம சர்ச்சுக்கு வெளியே என்ன நேம் எழுதிருக்காங்க கேக்கல? பெந்தேகோஸ்தே
சபைன்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பில்டிங்லயும் காஸ்பெல் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிருந்தாங்க, எழுதியிருந்தாங்க. சரி என்னதான் இருக்கும் அப்படின்னு மெதுவா அந்த தம்பி டோர் ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா யாரும் ரொம்ப அழகா பாடிட்டே இருக்காங்க. நீங்க அன்னைக்கு வந்து பாடினீங்களே, அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு அக்கா வந்து அழகா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. சரி இந்த தம்பி என்ன பண்ணா, போயிட்டு கடைசியா ஒரு சேர் இருந்துச்சு அதுல போய் மெதுவா உட்கார்ந்து இருந்தான். அப்படியே பார்த்தா பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அழகழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா இந்த தம்பி என்ன பண்ணான், அப்படியே கிழிஞ்ச ட்ரெஸ் அழுக்கான ட்ரெஸ்ஸோட என்ன பண்ணான், அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருந்தான். உனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, எல்லாரும் நம்மள என்ன நினைப்பாங்க, நம்ம அழுக்கா இருக்கோமே அப்படின்னு. ஆனாலும் அவன் அந்த பாட்டு சத்தம் என்னத அவனை கேட்க வச்சுட்டே இருந்துச்சு. அப்போ இவன் அப்படியே கேட்டு முடிஞ்சாச்சு, பாட்டு முடிஞ்ச உடனே நம்ம சர்ச்ல என்ன பண்ணுவாங்க, ஆராதனை பிரே பண்ணுவாங்க. பிரேயர் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, மெசேஜ் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி அந்த சர்ச்லயும் பாஸ்டர் எழும்பி என்ன பண்ணாங்க, மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த தம்பிக்கு என்னன்னு தெரியல, அந்த மெசேஜ கேட்க இவன் கண்ணில இருந்தெல்லாம் தண்ணி வந்துட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த மெசேஜ் இவனை ரொம்பவா உருக வச்சுச்சு. ஐயோ ஏசப்பா பத்தி அவங்க சொல்லி கொடுக்கும் போது இவன புதுசா இருக்கே, அழகா இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான் அந்த குட்டி தம்பி. அதில் சர்ச்ல ஆமீன் போட்டு முடிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, சர்ச் முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவீங்க, இங்கே படுத்து தூங்கிருவீங்களா, எல்லாரும் வீட்டுக்கு போவீங்க அப்படிதான். அதே மாதிரி அந்த குட்டி தம்பி என்ன பண்ணா, அவன் வீட்டுக்கு போகல. அந்த குட்டி தம்பி அந்த சேர்லயே உட்கார்ந்து இருந்தான். அவனுக்கு போக மனசு இல்ல, ஏன்னா இவ்வளவுதான் அவன் எங்க வாழ்ந்துட்டு வந்தான், அந்த பேரலுக்குள்ளாடியே வாழ்ந்துட்டு வந்ததுனால இது ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஆண்டருடைய அன்பு அவன் என்ன செய்தான், கேட்க அவனால இருக்க முடியலான்னு அப்படியே உட்கார்ந்து இருந்தான். பிரேயர் எல்லாம் முடிச்சுட்டு பாஸ்டர் வந்தாங்க அந்த குட்டி தம்பிட்ட, தம்பிய பத்தி விசாரிச்சாங்க. விசாரிச்சு அவன் சொன்னான், எனக்கு இன்னும் எடுத்து சொல்லணும் காரியங்கள் அந்த பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க. இந்த குட்டி தம்பிக்கு, இந்த குட்டி தம்பியோட நேம் பெர்னி தம்பி, அந்த தம்பிக்கு என்ன பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்து முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, இவன் வந்து அந்த பாஸ்டர் வந்து அந்த குட்டி தம்பி கையில ஒரு பைபிள் வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதை ரீட் பண்ணி டெய்லி என்ன பண்ணும், ரீட் பண்ணி ப்ரேயர் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவனும் அதை வாங்கிட்டு மறுபடியும் அவங்க வீடுங்க பேரலுக்குள்ளேதான் அவன் என்ன பண்ணுவான், போவான். அப்ப அந்த டைம் விண்டர் சீசன் ஆச்சு. விண்டர் சீசன் எப்படி இருக்கும், விண்டர் சீசன் தானே நமக்கு. அப்போ அதே மாதிரி அங்க இங்கிலாந்து தேசத்துலயும் விண்டர் சீசன் வந்த உடனே இந்த பேரல் குள்ளாடி அவனுக்கு என்ன செய்ய முடியல, இருக்க முடியல, பயங்கரமான குளிர். நம்ம நைட் என்ன பண்ணுவோம், பெட்ஷீட் ஒரு பெட்ஷீட் ரெண்டு பெட்ஷீட் பிளாங்கெட் எல்லாத்தையும் பருப்போம் அப்படிதானே நம்ம. ஆனா இந்த குட்டி தம்பிக்கு எப்படி ஏதாவது இருந்துச்சா, அவனுக்கு எதுவுமே இல்லை. அப்ப இவன் என்ன பண்ணா, அந்த கஷ்டத்துல குளிர்ல இவனுக்கு ஃபீவர் வந்துடுச்சு. என்ன வந்துச்சு, ஃபீவர் வந்துச்சு. ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு என்ன பண்ணிட்டு இருந்தான், அந்த குளிர்லயே அவனுக்கு ஃபீவர் வந்து அவனால பேரல விட்டு என்ன பண்ண, வெளியே வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அந்த டைம் பார்த்து நைட்ல போலீஸ் எல்லாம் ரவுண்ட்ஸ் தருவாங்க தெரியுமா, பாத்திருக்கீங்களா, அந்த நம்ம ஏரியால என்ன பண்ணுவாங்க, ஜீப்ல ரவுண்ட்ஸ் எல்லாம் போவாங்க, யாரெல்லாம் திருடன் இருக்கானோ, வீட்டுல யாராவது சேட்டை பண்றாங்களோ அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பாக்குறதுக்கு போலீஸ் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஏரியால என்ன பண்ணாங்க, போலீஸ் எல்லாம் ரவுண்ட்ஸ் அந்த சைடு போயிட்டு இருக்கும் போது திடீர்னால காய்ச்சல் டைம் நீங்க எப்படி படுத்திருப்பீங்க வீட்டுல, எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குது. அதே மாதிரி இந்த தம்பியால என்ன பண்ண முடியல, பேசவே முடியல. ஆனா அப்படியே அமைதியா அப்படியே சவுண்ட் கேட்டுதான் போலீஸ் ஆபீசர் அப்படியே போகும்போது இவன் சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பேரலுக்குள்ள இருந்து இந்த சவுண்ட் வந்துச்சு. உடனே அந்த போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த பேரலுக்குள்ள போயிட்டு அந்த குட்டி
குட்டி தம்பிய தூக்கிட்டு ஓடி போய் அங்குள்ள ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணாங்க சேர்த்தாங்க. அவங்க அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அழகான அவனை கிளீன் பண்ணி தொடச்சோன்னா அவன் ரொம்ப அழுக்கா இருந்தான். அப்படிதானா அவனுக்கு நியூ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு பிளாங்கெட்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த குளிரை தாங்குறதுக்கு எல்லாம் கொடுத்து அவனுக்கு அழகா என்ன பண்ணாங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்துச்சு. அவனுக்கு ஓரளவு ட்ரீட்மெண்ட் சரியான உடனே அங்க ஒரு நர்ஸ் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறது யார் டாக்டர் நர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா ஹாஸ்பிட்டல்ல. அப்ப அங்க இவனை கவனிச்சுக்கிறதுக்குன்னு ஒரு நர்ஸ் என்ன பண்ணாங்க ரெகுலரா வருவாங்க. அந்த நர்ஸ் கிட்ட இவர் வெளியே வந்து ஒண்ணுமே பேச மாட்டாங்க குட்டி தம்பி. என்ன மட்டும்தான் கேட்பான் தெரியுமா, எனக்கு ஒரு பைபிள் கொண்டு வாங்க. ஒரு பைபிள் வர வர உடம்பு ரொம்ப முடியாம போயிட்டே இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த வெர்வி தம்பி பேசுவான். என்ன பேசுவான், பைபிள் கொண்டு வாங்க பைபிள் கொண்டு வாங்க. ஆனா யாருமே அதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க செவி சாய்க்க மாட்டாங்க, சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அடுத்த நர்ஸ் வந்தாங்க. அந்த நர்ஸ் கிட்ட என்ன ஏற்றுக்கொண்டுட்டாங்க. ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நேரத்துல இந்த பெர்னி தம்பி என்ன பண்ணா அப்படியே இறந்து போயிட்டான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ நம்ம ஆனா என்னெல்லாம் புரிஞ்சுச்சு, அவங்க யார அறிஞ்சிட்டாங்க இப்போ அந்த நர்ஸ் ரெண்டு நர்ஸ் ஒரு டாக்டர் யாரை பத்தி அறிஞ்சிட்டாங்க, ஏசப்பாவை பத்தி அறிஞ்சிட்டாங்க. சரி அப்படியே அவங்க அவங்க பைபிள் எல்லாம் ரெகுலரா ரீட் பண்ணி அவங்க லைஃப லீட் பண்ணியாச்சு. இந்த பெர்னி தம்பி இப்ப என்ன ஆயிட்டான், என்ன ஆயிட்டான், இறந்து போயிட்டான். இறந்து போயிட்டு ஏசப்பா அப்படியே பரலோகத்துக்கு இவனை என்ன பண்ணாரு எடுத்து கொள்ளப்படும் போது அவனுக்காக தூதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி அவனை வெல்கம் பண்றாங்க. வெல்கம் பண்ணும் போது அந்த கையில என்ன தெரியுமா இருந்துச்சு, ஒரு கிரீடம் இருந்துச்சு. கிரீடம் என்ன, கிரவுன் பார்த்திருக்கீங்களா, கிரவுன்ல என்னெல்லாம் வச்சிருப்பாங்க ஸ்டோன்ஸ் முத்துகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவனுக்கு கொடுத்த கிரவுன்ல 3 ஸ்டார்ஸ் இருந்துச்சு. எத்தனை ஸ்டார்ஸ் இருந்துச்சு, யாருக்கு இந்த 3 ஸ்டார்ஸ், நல்லா யோசிச்சு பாருங்க. ரெண்டு நர்ஸ், ஏன் அவனுக்கு அந்த 3 ஸ்டார் கொடுக்கப்பட்டுச்சு, அவன் ஏசப்பாவை என்ன பண்ணான். அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது அவங்க 3 பேரை என்ன பண்ணாங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால அவனுக்கு எத்தனை ஸ்டார்ஸ் கிடைச்சிச்சு, 3 ஸ்டார்ஸ். ஆனா அவன் மறிக்கிற டைம்ல என்ன பண்ணான், 3 பேரை ஏசப்பாவுக்குள்ளாக வழி நடத்தின. எத்தனை பேர் இங்க வந்திருக்கிற தம்பி தங்கச்சி ஏசப்பாவை பற்றி அடுத்தவங்களுக்கு சொல்லுவீங்க, சொல்லிருக்கீங்க இதுக்கு முன்னாடி சொல்லிருக்காங்க, கை தொகுந்த பாக்கலாம். வெரி குட், எல்லாம் கேப் எல்லாம் வந்து தம்பி மாருக்கு. அந்த நீங்களும் அதே தம்பி மாதிரி நீங்களும் ஏசப்பாவை பற்றி அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது நீங்க ஒரு காலத்துல மறிச்சு ஏசப்பா கிட்ட போகும்போது உங்களுக்கும் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, கிரவுன் எல்லாம் தருவாங்க. அதுல என்ன பண்ண, நீங்க எத்தனை பேருக்கு
நீங்க ஆண்டவரை பத்தி சொன்னீங்க, இப்ப 5 பேருக்கு நீங்க ஆண்டவரை பத்தி சொன்னீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஸ்டார்ஸ் கிடைக்கும், எத்தனை முத்து கிடைக்கும்? 5 கிடைக்கும். 100 பேர் சொன்னீங்கன்னா எத்தனை கிடைக்கும்? சத்தமே இல்லையே. 100 கிடைக்கும். 1000 பேருக்கு சொன்னா எத்தனை கிடைக்கும்? 1000. அப்ப உங்களுக்கு வந்து ஒன் பிளெயின் கிரீடம் வேணுமா, போல் வச்ச கிரீடம் வேணுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்டார்ஸ் போல் எல்லாம் வச்ச கிரீடம் தானே உங்களுக்கு வேணும். அப்ப நீங்களும் என்ன பண்ணலாம், சொல்வீங்களா? நம்ம பைபிள்ல கூட ஒரு சம்பவம் இருக்கு, எங்க யாருக்காவது தெரியுமா? ஏசப்பாவை பற்றி சொன்ன ஒரு குட்டி பிள்ளை வந்து ஏசப்பாவை பற்றி ஒரு ஆளுக்கு சொல்லுவாங்க, யாருக்காவது தெரியுமா? யாரு? நம்ம பைபிள்ல ஒரு ஸ்டோரி இருக்கு. வெரி குட். யார் சொன்ன? நாகமான். வெரி குட். அந்த நாகமான் தம்பி, அந்த நாகமானுக்கு யார் சொன்ன ஏசப்பா பற்றி? அந்த அடிமை பெண். அந்த அடிமை பெண்ணுக்கு ஏதாவது இருக்கா? இவனுக்கு ஏதாவது ஒண்ணு, என்னையே கஷ்டப்படுத்துறாங்க, இவருக்கு போய் நான் ஏசப்பா பத்தி சொல்லணுமா அப்படின்னு என்ன பண்ணல, நினைக்கவே இல்லை. ஆனா என்ன பண்ணா, அவளுடைய கஷ்டத்தின் மத்தியில என்ன பண்ணா, ஏசப்பா பத்தி அந்த நாகமானுக்கு சொன்னனால நாகமான் என்ன பண்ணாரு, ரசிக்கப்பட்டாரு. அதே போலதான் தம்பி தனிச்சு, நீ நினைப்பல எப்படி நான் ஏசப்பா பத்தி சொல்லுவேன், எப்படி நான் குட்டி பிள்ளையா இருக்கேன், நான் போய் எப்படி ஏசப்பா பத்தி அடுத்தவங்களுக்கு சொல்லுவேன், எப்படி சொல்லணும் தெரியுமா? அக்கா ஒரு மெத்தட் சொல்லி தரவா, நீங்க ஃபீவர் எல்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க? ஃபீவர், யாருமே ஃபீவர் வராது. ஃபீவர் வந்து என்ன பண்ணுவீங்க? டாக்டர்க்கு மட்டும் தான் போவீங்களா? இயேசுவுக்கு ப்ரே பண்ண மாட்டீங்களா? என்ன கேக்கல? பிரேயர் பண்ணா ஃபீவர்லாம் போயிடும்ல. அப்ப அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட ஸ்கூல்ல வரும்போது பேசுவாங்க, எனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு, இல்ல எங்க அம்மாக்கு என்னது ரொம்ப ஃபீவரா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், நான் ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ணும்போது ஏசப்பா ஏன் ஃபீவர் என்ன பண்ணிட்டாங்க, மாட்டிட்டாங்க. அதே போல நீ என்ன பண்ணணும், ஏசப்பாட்ட பிரேயர் பண்ணா ஏசப்பா கண்டிப்பா அவங்க ஃபீவர் என்ன பண்ணுவாரு, மாற்றுவாங்க. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த வாட்டி கிறிஸ்மஸ்க்கு யாரெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்திருக்கா, எல்லாருமே நியூ ட்ரெஸ்ஸஸ் எடுத்தாச்சுல்ல. அதே மாதிரி ஒருவேளை நம்ம கிட்ட ஏதாவது பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம நியூ ட்ரெஸ் இல்ல, நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், ரொம்ப போரா இருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஏசப்பா பத்தி சொல்லுங்க, நீங்க ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணுங்க, ஏசப்பா உனக்கு என்ன செய்வாங்க, கீழே போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களா? இனிமே ஏசப்பா பத்தி அடுத்தவங்களுக்கு சொல்லுவீங்களா? கேக்கல. சொல்லுவீங்களா ஏசப்பா பத்தி? அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஏசப்பா பத்தி சொன்னீங்கன்னா? ஸ்டார்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்படிதானே நம்ம கிரவுண்ட்ல. அதே போலதான் நம்ம பெரியவங்களுக்கா இருந்தாலும் சரி, அந்த குட்டி தம்பி எந்த சிச்சுவேஷன்லயும் அந்த அவன் கடைசி தருவாள், அவனை மறுக்கும் தருவாள் என்ன பண்ணான், ஆண்டவரை பத்தி சொல்லும் போது அந்த ரெண்டு நர்ஸும் டாக்டர் என்ன பண்ணாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. நம்ம ஒரு வேளை யோசிக்கலாம், எந்த சிச்சுவேஷன், நானே கஷ்டத்துல இருக்கேன், இங்க இப்போ எங்க போய் நான் ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்றது அப்படின்னு நம்ம அப்படி நினைக்கவே கூடாது. அந்த குட்டி தம்பி அவட கடைசி போகிற நேரத்துலவா என்ன பண்ணான், மூன்று பேரை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தினான். அதனால இங்க வந்திருக்கிற பெரியோர்கள் நான் சொல்ற ஒரே ஒரு என்னன்னா, நம்ம இருக்கிற நேரங்கள்ல நம்ம கஷ்டத்துல இருந்தாலும் சரி, சந்தோஷத்துல இருந்தாலும் சரி, நம்ம முடிந்த வரைக்கும் ஆண்டவரை பற்றி அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லுகிறவர்களாய் நம்ம காணப்படுவோம்னா ஆண்டவர் கண்டிப்பா நம்மள என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பா. குட்டி பிள்ளைங்க ஒரே ஒரு குட்டி பிரேயர் பண்ணலாமா? ஏசப்பட்ட எதுக்காக பிரேயர் பண்ண போறோம் தெரியுமா? ஏசப்பா இந்த நியூ இயர் வரப்போகுது, நான் நியூ இயர்ல புதுசா ஸ்கூல் போகும்போது நான் அநேக பிள்ளைங்களுக்கு ஏசப்பா பத்தி சொல்லணும். ஏசப்பா ஒரே குட்டி பிரேயர் பண்ணிருமா? முழங்கல் போடுவோமா? எல்லாருமே முழங்கல் போடலாமா? எல்லாரும் கை கூப்பி கண்ணு மூடி ஏசப்பாட்ட நம்ம கேட்க போறோம், ஏசப்பா இந்த நியூ இயர்ல ஏசப்பா நான் ஸ்கூல் போகும்போது எல்லாரும் அக்கா சொல்ற பிரேயர் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க பாக்கலாம். ஏசப்பா சத்தமா, இங்க சத்தம் போதாது, சத்தமா, ஏசப்பா இந்த நியூ இயர்ல இருந்து நான் அநேக பிள்ளைங்களுக்கு ஏசப்பா பத்தி சொல்லணும். ஏசப்பா ஏசப்பாக்கு அன்பு சொல்லணும். ஏசப்பா எனக்கு கிருபை தாங்க. ஏசப்பா ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எல்லாருக்கும் அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க் யூ. நம்முடைய சிறப்பு விருந்தினர் மிக அழகாக
இயேசுவை பற்றி சொல்லுவது எப்படி என்று பிள்ளைகளுக்கு அழகாக சொன்னார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, இன்னும் பிள்ளைகள் மத்தியில அதிகமாய் பயன்படுத்துவாராக. பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்கல்ல? உண்மைதானே? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி நல்ல சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. இப்போது உங்களுக்கு மிக சந்தோஷமான நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். பரிசு வழங்குதல் நிகழ்ச்சி. எப்ப பரிசு கிடைக்கும்னு ஆவலா காத்திருப்பீங்கல்ல? பரிசு வழங்குதல் நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து வருகிறோம். பரிசு பட்டியல் வாசிக்கும்படி மிஸ்ஸஸ் அஜிதா சுரேஷ் அவர்களை அழைக்கிறேன். பரிசுகளை வழங்கும்படிக்கு நம்முடைய தலைமை போதகர் அவர்களை அழைக்கிறேன். ஜூனியர் சர்ச் பரிசு விபரம். ஜூனியர் சர்ச் நடைபெற்ற எல்லா நாட்களிலும் வந்த பிள்ளைகளுக்கு முதல் பரிசும், இரண்டு வாரங்கள் வராத பிள்ளைகளுக்கு இரண்டாம் பரிசும், நான்கு வாரங்கள் வராத பிள்ளைகளுக்கு மூன்றாம் பரிசும், 25 முதல் 29 வாரங்கள் வந்த பிள்ளைகளுக்கு நான்காம் பரிசும், 11 முதல் 24 வாரங்கள் வந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் பரிசும், 1 முதல் 10 வாரங்கள் வந்த பிள்ளைகளுக்கு ஊக்க பரிசும் வழங்கப்படுகிறது. முதலாவது ஸ்டார்டஸ் பிள்ளைகளுக்கான பரிசுகள் வழங்கப்படுகிறது. முதல் பரிசு கே ஆஸ்லின் ரிஷானா, ஆர் பி ரியானா பிரைசி, எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? ஜே டெலினா ஹரன், எல் ஆரிக் ஜட்சன், இரண்டாம் பரிசு ஏ ஜஸ்மி பிலோனா, ஜி இஃபானா ஜாய்லின், ஜே ஜியோனா ரெட்ஸ், எஸ் பினியா ஜாய்லின், ஜே ஜோயினா, எஸ் ஈவன் ஸ்டீஃபன், ஏ ஆக்ட்ரஸ் சாம், எஸ் எஸ் ஸ்வீட்டன், பி ஜோசப்பால், பி ஏ ஆக்ட்ரல் லிப்டன், எம் ஜபர்லின் டேனியல், ஜே ஜாஸ்னி ஜபக்ரேஷியா, ஜே ஜோனா பிளஸ்ஸி. மூன்றாம் பரிசு கே எஸ் ஜியோனா பர்ஃபி, ஜே ஜோவ்லின் ஃபியோனா, ஜே ஃபியானா ஃபினி ஜோசியா, எஸ் ஜாசியா, ஜே கிறிஸ்டஸ் ஜாஸ் பெனாயா, எஸ் ஆன்ஜேசன், சி ஜஸ்வின் ஜோகன், ஒய் ஜெஸ்ஸன். நான்காம் பரிசு நான்காம் பரிசு ஜெஃபினா டிஃபானி, எஸ் வி சகினா பிளஸ்ஸி, எம் ஜோனா ஹார்லின், எம் சாம் ஜோஷுவா, ஜே பி ஜஸ்வின் ஜோ, ஜே நவீன் சாம்,
ஆர் ரோஸ்னா பிளஸ். ஆறுதல் பரிசு என் பௌர்ஷின் ஜக்சன், எஸ் கார்வின் ஜர்ஷன், தி ஜியான் எரிக், தி ஜித்து எரிக், ஏ ஆட்வின்ஷன், ஹென்னா ஆலன், ஜெய்டன் ஆர் பிரையான், ஆல்டன் ஸ்டெஃபானோ, எஸ் எல் கிறிஸ்டியோ சாம், பி பெர்ஜின் மேக்ஸ்வெல், டிஜே டஃபினா பிரேயோலின், ஜே எஸ் ஜெஃபினா சிமோலின், பி ஈவின் அல்ஸ்டன், எஃப்ஏ டியானா பிராங்கின், எஸ் செகினா. ஊக்க பரிசு எஸ் கானா ஜாஸ்மின், எஸ் சாம் தஷுரன், ஆறுதல் பரிசு நான் ஊக்க பரிசு எஸ் ஹானா ஜாஸ்மின், எஸ் சாம் ஜஷுரன், ஜே ஜபான்ஸ் பிரேம்குமார், ஜே எஸ் ஜின் ஷியோனா, பி அஸ்வின், ஜே ரியன் காலேப், எஸ் கிஷோர், ரியானா, சி ஜெசிகா ஜோகன்னா, ஜெய்ஸ்லின் ரியா, ஜாஸ்வா மேட்ச், ஆனினா பெட்ஸி, ஆலன் ஸ்டானிஸ், எஸ் ஹாரிஸ்மா எஃபிக், ஜே சாண்டினா, என் பிரதீக் ஸ்டாலன், ஆன்மி ரெய்டான், தி ஆஸ்லின் டிஃபானி, கெய்லின் அஜான், ஜெட்சானோ, கே ஜூடி ஷஃபானா, ஜூடி சஃபானா, எஸ் ஜோஸ்வா ஜார்ஜ். மூவர்ஸ் பிள்ளைகளுக்கான பரிசுகள், முதல் பரிசு ஜே கிப்டன், மூவர்ஸ் பிள்ளைகளுக்கான பரிசுகள் ஜே கிப்டன், ஜே எம் ஜெர்சலின் சாமுவேல், ஆர்ஜி செராபின் கிஜோ, சி எஸ் அஸ்வின் மேத்யூ, ஆர் சி பியூட்டியின் சிஃபானா, ஆர்ஜி கிப்டின் காருண்யா, கே எஸ் அஸ்லின் ஸ்டெனா, ஐ ஜெரினா ஜாஸ்லின், எஸ் டெஃப்ரியா சுசைன், எஸ் பி தினகரன், பி ஸ்டெஃபினா, இ கேதலின் டேனியா,
ஜே கிப்டி, ஆர் சி பியூட்டி அண்ட் சியானா, இரண்டாம் பரிசு தி மேத்யூ பால், எஸ் டாரின் ஸ்டீபன், இஎஸ் ஜபா சல்வின், தர்ஷோ, எஸ் டி ஸ்டெர்லான், ஏ ஈவன் ரிச், சி பி பெர்சிலோல் நிஜோ, ஏ ஜோகன் ரிச், ஜோசப் அல்டன் மோசஸ், ஆர்ஜே இவாஞ்சலி ஜாஸ்னா, ஜே ஆர்டெல் ஃபெமி ஜூலியா, ஆர்ஜே இவாஞ்சலி ஜாசிகா, ஜே ஜானி ஸ்டாஃபி, பி வினிஷிபா, சி ஜே சப்ரினா, சி ரிஃபானி, ஜே சிஞ்சோ ஜுபக் கிராடிங், மூன்றாம் பரிசு எஸ் ஜி சைலோன், இஜே கார்வின் எப்ரோ, ஜே பி ஜெனிஞ்சோ, இ வர்ஷா, ஜே ஜிரா லிம்லஸ், இ வர்ஷன், நான்காம் பரிசு ஏ கே ஹாமின் ரியான், ஆர் ஆண்டோ, ஆர் சீகன் பால், ஜே எஸ் பெரிசம், ஆர் ரக்ஷிகா, ஆறுதல் பரிசு எஸ் கென்சி, எஸ் அபியாஷா, எஸ் ஏல் மிக்கலயா, எஸ் ஏஞ்சலின் சாரா, ஊக்க பரிசு ஜே ஜபானிஸ் பிரேம்குமார், எஸ் சுஜித் சாந்த், பி பபிகா, பி பூபிகா, எஸ் சி தர்ஷி, ஏ ஆர்வின் ராஜ், ஆர் ரிஷிபா, பிளேயர்ஸ் பிள்ளைகளுக்கான பரிசுகள், முதல் பரிசு எஸ் டெவினா சுசேன், எஸ் எஸ் சுபைதா ஃபெமி, எஸ் நிமிஷா, எஸ் அஜுஷா, ஜே ஜஸ்லின், ஆர் பி ஜசஷாலோம், ஜே நிஸ்மில் ஜியோ பெனாயா, பி பிரசோ, எஸ் ஆண்ட்ரூ, இரண்டாம் பரிசு பி ஜே பர்டினா வின்சி, பி கே பென்சிகா கில்லாரி, ஜே எஸ் ஜாஃபி, எஸ் வி ஷகினா பென்சி, எஸ் கே பப்ளின் ரூபா, ஏ ஆலினா ஆஷிதா, ஜே ஜெயின் தர்ஷன்,
ஜே சைரஸ் டான், எஸ் ஜாக்சன், சி எஸ் ராஜ மேத்யூ, எஸ் ஏ அர்ஷித், ஒய் பிளசன், மூன்றாம் பரிசு ஜே டினோபா, ஆர் ஏர்லின் ரியா, மூன்றாம் பரிசு ஜே டினோபா, ஆர் ஏர்லின் ரியா, வி கே பெஸ்ஸிகா கில்லாரி, ஆர் ரக்ஷிதா, சாரன் பிரின்சி, சி கிறிஸ்டினா எஸ்தர், விஜய் ஷான் ஜேடன், ஏ அல்டன் சாம், பி ஷர்பின், ஆலன் சாம், சிபி பெரோ ஜுல்பின், இஜே பிராக்ஸ்டன் ஜைரோ, ஜே எஸ் ஜான் பெஸ்லின், ஜே எஸ் பவின்ஸ்டன், ஜே இ ஆஸ்பின், நான்காம் பரிசு எஸ் அபிஸ்லின் சனா, ஜே ஜஸ்னியா மேத்யூ, எஸ் அஜித் சாம், பி பிரேஸ்லின் ராஜ், ஜக்சன் ஜே டேனிஸ், எஸ் ஆலின் பால், ஆறுதல் பரிசு சி எஸ் காட்வியா, எம் ரியா, ஏ ஜெமிமா, ஆர்ஜே சாஞ்சோகின்ஸ், ஏ ஆரூன் ஃபெலிக்ஸ், எஸ் ஆல்வின், ஜே பெஞ்சஸ்வின், சி எஸ் காட்வின், பெனோ ஏ கிப்கின். ஊக்க பரிசு எஸ் சுஜித் சான், எஸ் ஆலோம் சிகர்ராஜ். ரீட் அண்ட் ப்ரே பயன்படுத்தி ஒரு வருடத்தில் பைபிள் வாசித்து முடித்த பிள்ளைகளுக்கான பரிசுகள், மூவர்ஸ் அண்ட் ஃபிளையர்ஸ் பிள்ளைகளுக்கு வயது அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் வாசித்து முடித்த பிள்ளைகளுக்கு தகுதி பரிசு ஊக்க பரிசு வழங்கப்படுகிறது. தகுதி பரிசு ஜே ஜாஃபி. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா. ஜே ஜாஃபி, எஸ் கே பபிலின் ரூபா, எஸ் வி சகினா பென்சி, ஜே ஜெயின் ஜெர்சன். தகுதி பரிசு மற்றும் ஊக்க பரிசு ஊக்க பரிசு எஸ் டவினா சுசேன், ஆர் ரக்ஷிதா, ஜே அஸ்பின். வயது அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் அடிப்படையில் இரண்டு முறை படித்த பிள்ளைக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. ஜே ஜெர்ஸ்லின், ஜே ஜெர்ஸ்லின். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா. ஃபிளையர்ஸ் பிரிவில் ஒரு வருடத்தில் 182 மணி நேரம் ஜபித்த பிள்ளைகளுக்கு தகுதி பரிசும்,
125 மணி நேரம் ஜெபித்த பிள்ளைகளுக்கு ஊக்க பரிசு வழங்கப்படுகிறது. எஸ் கே பப்ளின் ரூபா தகுதி பரிசு. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். ஸ்டார்டர்ஸ் மூவர்ஸ் ஃப்ளையர்ஸ் பிரிவினருக்கு நடைபெற்ற ஓவிய போட்டி மற்றும் பாடல் போட்டிக்கான பரிசுகள். ஓவிய போட்டிக்கான பரிசுகள், முதலாம் பரிசு தி ஜாவலின் ஃபியோனா. எஸ் டெஃப்ரியா சுசேன், எஸ் கிறிஸ்டினா எஸ்தர், பெனோ ஏகிப்லின், ஜே நிஸ்வின் ஜியோ பெனாயா, எஸ் ஆண்ட்ரூ. இரண்டாம் பரிசு ஜே கிறிஸ்டஸ் ஜோஸ் பெனாயா, ஜெட்சன் ஜே டானிஷ். மூன்றாம் பரிசு ஏ ஜஸ்மி ஃபிலோனா, ஜே பி ஜெனிஞ்சோ, பி கே பர்சிகா கிலாரி, ஜே எஸ் ஜாஃபி, ஜே ஜாக்சன். எல்லாரும் கரங்களை தட்டுங்க, உற்சாகப்படுத்தும். பாடல் போட்டிக்கான பரிசுகள், முதலாம் பரிசு கேஎஸ் ஜோனா பர்ஃபி, கே அஷ்லின் ரிஷனா, ஜி இஃபானா ஜோயின், சி ஜஸ்மின் ஜோகன், எல் ஆரிக் ஜெட்சன், எஸ் ஆஞ்சலி சேரா, எஸ் டெஃப்ரியா சுசேன், ஜே எஸ் பவிஸ்டன், பெனோ ஏ கிஃப்டின், ஜே டினோபா. இரண்டாம் பரிசு ஆர் பி ரியானா பிரைசி, ஏஐ ஜஸ்மி ஃபிலோனா, பி ஆட்டில் லிப்டன், பி ஈவின் அல்ஸ்டன், கே எஸ் ஆஸ்லி ஸ்டெனா, ஜே ஆட்ரில் ஃபெமி ஜூலியா, சி எஸ் ராஜ மேத்யூ, எஸ் கே பெப்ளின் ரூபா. மூன்றாம் பரிசு ஜே ஜாவலின் ஃபியோனா, மூன்றாம் பரிசு ஜே ஜாயின் ஃபியோனா, எஸ் எஸ் ஸ்வீட்டன், எம் சான் ஜோஸ்வா, எஸ் எல் கிறிஸ்டோசம், எஸ் ஜாஃபியா, எம் ஜோனா கார்லின், ஜே தினகரன்,
ஜெய் ஜெயன் ஸ்டஃபி, ஆர் பி ஜெசசாலும், எஸ் டவினா சுசேன், ஸ்டார்டர்ஸ் முடித்து மூவர்ஸ் பிரிவிற்கு செல்லும் பிள்ளைகளுக்கு சர்டிபிகேட் வழங்கப்படுகிறது. எஸ் பி டெலிநகரன், எஸ் சகினா பென்சி, ஜே ஜியோனரஸ், பி ஜாசோபால், ஜே ஜே ஆல்டன் ஸ்டெஃபானோ, பர்ஜின் மேக்ஸ்வெல், எஸ் நவீன் சாம், ஏ ஆட்ரல் சாம், மூவர்ஸ் முடித்து பிளேயர்ஸ் பிரிவிற்கு செல்லும் பிள்ளைகளுக்கு சர்டிபிகேட் வழங்கப்படுகிறது. ஆர்ஜி செராபின் கிஜோ, ஏ ஜோகன் ரிச், சி ரிஃபானி, பி வின்சிபா, பி ஸ்டெஃபினா, இ கேதலின் டேனியா, இ வர்ஷா, ஆர் ரிஷிபா, ஆர் சி பியூட்டி ஷியானா, ஆர் ரக்ஷிகா, ஆர் ஜே இவாஞ்சலின் ஜாசிகா, ஜே ஆட்ரியல் ஃபெமி ஜூலியா, ஆர் ரக்ஷிகா, ஆர் ஜே இவாஞ்சலின் ஜாசிகா, ஜே ஆட்ரியல் ஃபெமி ஜூலியா, எஸ் ஜோசப் அல்டன் மோசஸ், எஸ் ஜோசப் அல்டன் மோசஸ், ஜே ஜிரா லிம்லஸ்,
ஐஏஎஸ் பிரிவு முடிக்கும் பிள்ளைகளுக்கு சர்டிபிகேட் மற்றும் ஷீல்டு வழங்கப்படுகிறது. எஸ் கே பப்ளின் ரூபா. பி ஷாரன் பிரின்சி. எஸ் கிறிஸ்டினா எஸ்தர். எஸ் அஜுஷா. ஜே ஜர்ஸ்லின். ஏ ஜெமிமா. ஏ ஆலினா அஷிதா. ஜட்சன் ஜே டேனிஷ். பெனோ ஏ கிப்லின். எஸ் ஏ அர்ஷித். ஜே ஏ அஸ்பின். பி பிளஸ்ஸோ. ஒய் பிளஸ்ஸன். ஜே நிஸ்வின். ஜியோ பெனாயா. ஜே எஸ் பவின்ஸ்டன். பி பிரைஸ்லின் ராஜ். எஸ் ஆண்ட்ரூ. எஸ் ஆன்லின் பால். ஆசிரியர்களுக்கான பரிசுகள் மிஸ்ஸிஸ் டி டெலின் ரேச்சல் மோகன், மிஸ்ஸிஸ் சி அஜிதா ஆல்வின், மிஸ்ஸிஸ் ஜி டென்ஸ்லி செல்வதாஸ், மிஸ்ஸிஸ் எஸ் பெனிஷா மெல்பின் ஜோஸ், மிஸ்ஸிஸ் ஆர் ஜான்சி ஜாஸ்பென், மிஸ்ஸிஸ் ஜே செல்வகுமாரி ஜெயசேகர், மிஸ்ஸிஸ் ஜே ஜாஸ்மின் சுஜி ஸ்டாலின், மிஸ்ஸிஸ் ஒய்யோ யோவனால் கிறிஸ்துதாஸ், மிஸ்ஸிஸ் ஜே இந்திராணி பிரின்ஸ், சிஸ்டர் பி கலைசெல்வி, மிஸ்ஸிஸ் கே கிறிஸ்டி ஜாய் சாமுவே, மிஸ்ஸிஸ் ஆர் பிரிஸ்கிலால் வெஸ்ட்லி, சிஸ்டர் எம் நித்ஸியா டானி, மிஸ்ஸிஸ் சி பில்வல் ராபின்சன், சிஸ்டர் எல் ஸ்னேகா, மிஸ்ஸிஸ் எஸ் ஸ்வீட்டி லாரன்ஸ், சிஸ்டர் எம் ஜபா கிரேஸ், மிஸ்ஸிஸ் ஒய் ஜீன் ஜீவகனி ஜோன்ஸ், சிஸ்டர் கே அல்போன்சால், சிஸ்டர் ஏ சங்கீதா, மிஸ்ஸிஸ் ஐ பியூட்லின் அகஸ்டின், பிரதர் ஐ ராபின்சன், பிரதர் டி ஜோன்ஸ், பிரதர் சி ஜஸ்டின் காட்வின், பிரதர் ஜரின். ஊழிய குழுவினருக்கான பரிசுகள் சிஸ்டர் ஜே ஜெனிதாலெட், மிஸ்ஸிஸ் எஸ் சுபிதா சுந்தர், மிஸ்ஸிஸ் எஸ் அஜிதா சுரேஷ், மிஸ்ஸிஸ் சி சினிபா கிங்ஸ்லி, மிஸ்ஸிஸ் ஒய் நிசா சால்வின், மிஸ்ஸிஸ் ஜி டென்ஸ்லி செல்வதாஸ், மிஸ்ஸிஸ் கனகம் சவுந்தர்.
கவனிக்க உதவி செய்பவர்களுக்கான பரிசுகள் மிஸ்ஸஸ் டி ஜெயா பிலிப், மிஸ்ஸஸ் எம் ஜீன் விஜயகுமார், மிஸ்ஸஸ் வி நிர்மலா ஜஸ்டிஸ், மிஸ்ஸஸ் ஜே ஜெயசாந்தி வில்சன், மிஸ்ஸஸ் சி சுபிலா ராஜன். பிள்ளைகளை சர்ச்சில் இருந்து ஜூனியர் சர்ச் நடைபெறும் இடம் வரை அழைத்து செல்பவர்களுக்கான பரிசுகள் பிரதர் ஐசக் செல்வன், பிரதர் ஐசக் செல்வன், பிரதர் ஜே சுந்தர், ஊழியர்களுக்கான பரிசுகள் மதர் ஒய் கில்டா, சிஸ்டர் பிளாரன்ஸ் செல்வி, எல்டர் ஏ லாரன்ஸ், பிரதர் ஒய் சாமுவேல், எல்டர் பி ஜான் வெஸ்லி, பிரதர் டி ராஜேஷ். அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கு நல்ல கருத்துக்களை வழங்கின எஜிபிசி விபிஎஸ் போர்டு அங்கத்தினரான மிஸ்ஸஸ் ஆர் கில்டா ஹெல்பா சுபாஷ் அவர்களுக்கான பரிசினை மிஸ்ஸஸ் ஏ எவன் சதீஷ் அவர்கள் வழங்குவார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக நமக்கு ஜெபித்து நல்ல ஆலோசனை வழங்கி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தின மிஸ்ஸஸ் ஏபன் சதீஷ் அவர்களுக்கான பரிசினை சிஸ்டர் ஜே ஜெனிதாலட் அவர்கள் வழங்குவார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக நமக்காக ஜெபித்து நல்ல ஆலோசனை வழங்கி பரிசுகளை வழங்கின நமது தலைமை போதகர் அவர்களுக்கான பரிசினை எல்டர் ஏ லாரன்ஸ் அவர்கள் வழங்குவார்கள். பெற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பரிசு வழங்கியவர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது நம்முடைய இந்த ஜூனியர் சர்ச் ஆண்டு விழாவுடைய இறுதி பகுதியிலே வந்திருக்கிறோம். இப்போது ஆலோசனையும் நிறைவு ஜெபத்தையும் நமது தலைமை போதகர் அவர்கள் நடத்துவார்கள். Praise the Lord. மூன்று முறை சத்தமாக மிக மிக சத்தமாக அல்லேலூயா சொல்ல போறோம். ரெடியா? அல்லேலூயா. இன்னும் சத்தமாக அல்லேலூயா. அதிக சத்தமாக அல்லேலூயா. வெரி குட். கர்த்தர் உங்களை எல்லாம் சுகமாய் காத்து இந்த ஆண்டு முழுவதும் சந்தோஷமாய் நடத்தி வந்தார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே பாடல் ஆராதனை முடிந்தவுடனே நீங்கள் ஜூனியர் சர்ச் என்று சொல்லி நீங்கள் கடந்து சென்று உங்களுக்கான ஆராதனைகள் நடத்தப்படுகிறது. அதிலே மூவர்ஸ், ஸ்டார்டர்ஸ் அண்ட் மூவர்ஸ் என்று ரெண்டு செக்ஷனாக நடக்கிறது. அதோடு கூட ஆராதனை முடிந்த பிறகு ஃப்ளையர்ஸ் என்கிற அந்த வயதுள்ள பிள்ளைகளுக்கு ஆலோசனை, நடைமுறை ஆலோசனை வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றது. இது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆசீர்வாதம். வருங்காலத்தில் மிக பிரயோஜனமாக இது விளங்கும். குறிப்பாக நீங்கள் இங்கே நான் சில பிள்ளைகளுக்கு பரிசு கொடுத்துட்டு கூட நின்று ஃபோட்டோ எடுத்ததை பார்த்துருப்பீங்க. அதில் முதல் செட்டு வந்து மூவர்ஸ் முடித்து, சாரி, ஸ்டார்டர்ஸ் முடித்து மூவர்ஸுக்கு போகிற பிள்ளைகள். ரெண்டாவது செட்டு வந்து மூவர்ஸ் முடித்து
ஃப்ளையர்ஸ்க்கு போகிற பிள்ளைகள், அப்புறம் கடைசியாக ஒரு செட்டு ட்ராஃபியும் சர்டிஃபிகேட்டும் சேர்த்து காட்டினாங்களே, அவங்க வந்து இந்த ஜூனியர் சர்ச்சிலேருந்தே ப்ரொமோஷன் ஆகி, அவங்க ஃப்ளையர்ஸ், அவங்க இனி ஜூனியர் சர்ச்சிலேருந்தே ப்ரொமோஷன் ஆகி டீன் பாய்ஸ் டீன் கேர்ள்ஸ் என்கிற யூத் செக்ஷனுக்குள்ளாக கடந்து செல்லுகிறார்கள். ஸோ நம்முடைய சபையில் நம்முடைய பிள்ளைகள் சின்ன 3 வயதிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் ஒரு பக்கம் சண்டே ஸ்கூல் சிஸ்டமேட்டிக் பைபிள் டீச்சிங், அதோடு கூட இந்த ஜூனியர் சர்ச் ஆராதிக்க சாட்சி சொல்ல இதுக்கெல்லாம் அவங்கள ஜெபிக்க அவளுக்கு கற்பித்து பயிற்சித்து கொடுத்து அவங்களை எழுப்புகிற ஒரு நல்ல ஒரு ஊழியம் ஜூனியர் சர்ச் மூலமாக நடைபெற்று வருகிறது. மிகுந்த சந்தோஷம். பெற்றோர்களே, நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் பிள்ளைகளை சின்ன வயதிலிருந்து ஒவ்வொரு வயது வரம்புக்கு தக்க பல்வேறு நிலைகளில் வேத கல்வியும் கூடவே கிறிஸ்துவுக்குள்ளான தேவ பக்தி கொடுத்த ஜபம் பாடல் ஆராதனை சாட்சி போன்ற காரியங்களிலும் வளர்த்தி வருகின்றோம். நீங்கள் சந்தோஷமாக உங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து இந்த ஊழியங்களில் பங்கு பெற செய்யுங்கள். அது ஆசீர்வாதமாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும். குறிப்பாக நம்முடைய சபை விசுவாசிகளாக இருந்தும் பிள்ளைகளை இப்படிப்பட்ட பாக்கியமான காரியங்களில் இன்னும் அனுப்பாமல் இருக்கிறவர்களுக்கும் அன்புடன் நீங்கள் புத்தி சொல்லி உற்சாகப்படுத்தி அடுத்த வருஷம் 2024 பிள்ளைகளை அதிகமாக இவைகளில் நீங்கள் சேர்த்து விடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிள்ளைகளை ஜூனியர் சர்ச் ஸ்டார்டர்ஸ் மூவர்ஸ் ஃப்ளையர்ஸ் செக்ஷன்ஸில் வழி நடத்தின எல்லா ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூனியர் சர்ச் குழுவினருக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சிறப்பான ஒரு முயற்சி. நீங்கள் தொடர்ந்து பிள்ளைகளுக்காக அதிகம் ஜெபிக்கவும் இந்த பிள்ளைகளுக்கு போதிக்கிற விஷயங்களை இன்னும் நேர்த்தியாய் ஜெபத்தோடு பிள்ளைகள் புரிந்து கொள்ளும் திராணிக்கத்தக்கதாய் செய்யவும் நீங்கள் விளையுங்கள். அது உங்களுக்குள் இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும், பிள்ளைகளுக்கும் பேர் ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். அல்லேலூயா. பிள்ளைகளை அமைதியாய் உட்கார வைத்து பராமரிக்கிற பாதுகாப்பாக மேலே பெரிய சர்ச்சிலேருந்து இங்கே ஜூனியர் சர்ச் நடத்துறது கூட்டிகிட்டு வந்து கொண்டு போகிற சகோதரர்கள் சகோதரிகள், உங்களுடைய சேவையும் மிகவும் பாராட்டுதற்குரியது. உங்கள் சேவை கத்தர் ஆசீர்வதிப்பார், தொடர்ந்து உற்சாகமாய் செய்வீர்களாக. இன்றைக்கு நம் நடுவிலே வந்து சிறப்பு விருந்தினராக பிள்ளைகளுக்கு ஏற்ற நிலையில் நல்ல வார்த்தைகளை பகிர்ந்து தந்த மிஸ்ஸஸ் ஹெல்பா சுபாஷ் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நம்முடைய பாகோடு சபையின் அங்கத்தினராக இருக்கின்றார். FGPC VBS போர்டினுடைய அங்கத்தினராகவும் காணப்படுகின்றார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மற்றும் இதிலே முன்னின்று செயல்படுத்தின ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் யாவரும் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகள் எல்லாரும் ஜூனியர் சர்ச் பிள்ளைகள் அனைவரும் ஒரு விசை எழும்பி நில்லுங்கள். நல்ல அங்கே பார்த்து எழும்பி நில்லுங்கள். வெரி குட். இங்கே பார்த்து சரி எல்லாம் லைனாக இருக்கிறீங்களா? உங்கள் இடத்துல தான் நிற்கிறீங்களா? கரெக்டாக இங்கே பாருங்க. அங்கே என்ன நடக்குது இங்கே பாரு. சரி, இப்போ நீங்கள் நேராக உங்கள் பெற்றோரை பார்த்து திரும்பி நிற்க போகிறீங்க. அங்கே கொஞ்சம் பிள்ளைகள்லாம் பெற்றோருக்கு இடையில் இருக்கு. முன்னாடி வா, ஓடி ஓடி வா, உங்கள் இடத்துக்கு ஓடி வா. பரிசை வாங்கிட்டு அங்கே போயிட்டீங்களோ? சரி, இப்போ எல்லாம் பெற்றோரை பார்த்து திரும்பி நில்லுங்க. ஸ்ட்ரைட்டாக அபவுட் டர்ன், அங்கே அபவுட் டர்ன்னா அங்கே பார்க்கணும். குட் குட். இப்போ பாரு, உங்கள் முன்னால் நிற்கிற ஆளுக்கு முதுகில் ஒரு வசனம் எழுதியிருக்கு. எப்படிதானே பாருங்க, வசனம் இருக்கா? அதை சத்தமாக வாசிப்பீங்களா? எப்படி? ரைட், வெரி குட். பிள்ளைகள் பக்கத்தில் வாசிங்க. பசங்க சத்தம் தானே கேட்டது, பிள்ளைகள் பக்கம் வாசிங்க சத்தமா. எப்படி? நல்லா கிளியரா சத்தமா வாசிங்க. குட் குட் குட். சரி
சில பிள்ளைகளுக்கு வாசிக்க முடியல, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் இல்லை முன்னாடி நிற்கிற ஆளுக்கு முதுகில் எழுதல, அப்படிதானா? சரி, இப்போ நம்மளாம் சேர்ந்து அதை சொல்லுவோம். இஃப் யூ ரிட்டர்ன், சத்தமா, இஃப் யூ ரிட்டர்ன் தென் ஐ வில் பிரிங் யூ பேக், தென் ஐ வில் பிரிங் யூ பேக். இஃப் யூ ரிட்டர்ன் தென் ஐ வில் பிரிங் யூ பேக். ஜெரமியா 15:19. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். எரேமியா 15:19. அல்லேலூயா. சரி, அப்படியே திரும்புங்கள். நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். சரி, இப்போ திரும்பணும் பார்த்தீங்களா? இதே மாதிரி நம்ம வந்து இயேசுக்கு நேராக திரும்பணுமா? இயேசுக்கு நேராக திரும்பணும். உலகத்துக்கு நேராக, ஃப்ரெண்ட்ஸுக்கு நேராக, அங்கே ஜாலி இருக்குது இங்கே ஜாலி இருக்குன்னு சொல்லி நண்பர்கள் சொல்கிறதுக்கு நேராக போயிட்டே இருக்கிறோம்ல, அதெல்லாம் விட்டு யாருக்கு நேராக திரும்புங்கிறாரு? இயேசுக்கு நேராக திரும்பினா நான் உன்னை ரொம்ப சீராக வைப்பேன், மேன்மையாக வைப்பேன்னு சொல்கிறார். சரியா? ஆமாம். சில பிள்ளைகளுக்கு சரீரத்தில் கஷ்டம் இருக்கலாம், இயேசுவை நோக்கிப்பார், உன்னை ஆண்டவர் அந்த வியாதியெல்லாம் நீக்கி நல்ல சுகமாக வைப்பார். சரியா? ஆமாம். கண்ணில் கஷ்டம் இருக்கா, இயேசு அதை மாற்றி நல்ல கண்ணாடி இல்லாமல் கண் பார்க்க உதவி செய்வார். அல்லேலூயா. படிக்க முடியலையா, இயேசுவை நோக்கிப்பார், இயேசுவிடத்தில் நீ திரும்பினா உன் படிப்பில் உயரமாக சீர்படுத்துவார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முழங்கால் போடுங்க, ஜெபமணும், முழங்கால் போடுங்க. எல்லாரும் சேர்ந்து, பெரியவர்களும் சின்னவன் சேர்ந்து நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். அடுத்த வருஷம் ஜூனியர் சர்ச் ஊழியம் இன்னும் சிறப்பாய் நடக்க அனைவரும் ஒத்துழையுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை காலை 8 மணிக்கு பரிசுத்த ஆராதனை, எல்லாரும் குறித்த நேரத்தில் சந்தோஷத்தோடு ஆயத்தமாய் வாருங்கள். நாளை இரவு 6 மணிக்கு கிறிஸ்து பிறப்பு ஆராதனை, அதிலும் எல்லாரும் பங்கு பெற அன்போடு நினைப்பூட்டுகிறோம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். எங்களுக்கு தந்த அருமையான பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், அவர்களுக்கு தந்த இந்த ஜூனியர் சர்ச் ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம், அந்த ஊழியத்திலே தந்த குழுவினருக்காக ஸ்தோத்திரம், உடன் ஒத்துழைத்து செயல்படுகின்ற எல்லா சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியும், வல்லமையும், பிரயோஜனம், மகிமையுமாய் பயன்படுத்தும். பொல்லாத காலத்தில் கர்த்தருடைய வசனம் விதைக்கப்பட்ட பிள்ளைகளாக, வசனத்தின்படி வாழுகின்ற பிள்ளைகளாக எங்கள் தலைமுறைகள் எழும்பி வரும்படி இந்த ஊழியங்கள் மூலமாக இன்னும் பெரிய கிரியைகளை கர்த்தர் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, இந்த ஊழியத்துக்கு தேவையான எல்லா நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அனுகூலங்கள், கிருபைகள், வரங்கள் எல்லாம் தந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்துமப்பா. இந்த ஊழியத்தை வருகை மட்டும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இன்றைய ஆண்டு விழா நிகழ்ச்சியும் சிறப்பாய் நடத்தி தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இதிலே ஃப்ளையர்ஸ் செக்ஷனை முடித்து இனி யூத் டீன்ஸுக்குள்ளே போகிற பிள்ளைகளையும் விசேஷமாய் ஆசீர்வதியும். எல்லா பிள்ளைகள் மேல் கிருபை உண்டாயிருப்பதாக. சுகம், ஆரோக்கியம், பாதுகாவல் எல்லா பிள்ளைகளுக்கும் நிறைவாய் தருவீராக. உமது ஆசீர்வாதம் கிருபைகளை பொழிந்தருளுவீராக. கல்வி ஞானத்தை தருவீராக. தெய்வீக ஞானம், வேத கல்வியில் ஆசீர்வாதங்களை தருவீராக. நடைமுறை வாழ்வில் தேவபக்தியாய் வாழ ஆண்டவரை வேண்டிய விவேகமும் அந்த நற்சுபாவங்களும் தந்து வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகளுக்கு தாலந்துகள், திறமைகள் தாரும், கிருபைகள், வரங்கள் தாரும், நற்சுபாவங்கள் தாரும். நாளைய தலைமுறை இயேசுவுக்காக, இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுவதற்காக மகிமையாய் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். இவர்களில் ஒருவரையும் உலகம் விழுங்கி போடாதபடி, பிசாசு கண்ணிகளில் அகப்படுத்தி விடாதபடி, மாம்ச ஆலோசனைகள் மேற்கொண்டு விடாதபடி,
எங்கள் பிள்ளைகள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற சந்ததியாய் எழும்பி பிரகாசிக்க ஜெபிக்கிறோம். ஆசிரியர்களும் மிக மேன்மையாய் கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். இன்றைக்கு ஆண்டவர் சிறப்பு விருந்தினராய் வந்த தம்முடைய மகளை ஆசீர்வதியும் குடும்பத்தை ஆசீர்வதியும் நீர் கொடுத்த ஊழியத்தின் பகுதிகளில் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும். இந்த ஊழியத்திற்காக செபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், உழைக்கிறவர்கள், பிள்ளைகளை சந்தோஷமாய் அனுப்பி வைக்கிற பெற்றோர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். சபை மக்கள் இதுக்காக செய்கின்ற எல்லா நன்மைகளை நினைத்தருளும். சகல துதி, கனம், மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், ஜூனியர் சர்ச் பிள்ளைகளோடும், இந்த ஊழியத்தோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.